Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், ரெண்டு அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையே நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்ஃபிசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800-11-12356 அல்லது 0112-22-9017 மிஸ் கால் கொடுக்கவும். இவரு பேரு கிருஷ்ணமூர்த்தி, பேரு பிடிக்கலன்னு கிருஷ்ணன் மாத்திக்கிட்டாரு. ஆனா மத்தவங்க அம்மா இவனை கூப்பிடுறது கிட்டுன்னு தான். என்ன டேய், எப்ப பார்த்தாலும் வட்டி தான் குடுப்பியா, அசல குடுக்க மாட்டியா? ஃபர்ஸ்ட் இயர்ல கடன் வாங்குன, இப்ப ஃபைனல் இயர்க்கே வந்துட்டேன். நெக்ஸ்ட் இயர் குடுத்துறேன்க்கா. நெக்ஸ்ட் இயரா? ஒண்ணே, இது பேரு ஹனி. இவ ஒரு பண பைத்தியம், வட்டிக்கு விடுறவ. இன்ட்ரெஸ்ட் குடுக்கலனா உத தான் வாங்கணும். இவன் பேரு நானி. எல்லாருக்கும் ஒரு பட்டப்பேர் இருக்க மாதிரி இவனுக்கும் இருக்கு. அதான் நைன் நானி. ஒவ்வொரு செமஸ்டர்லயும் 9 தாண்டி ஒரு மார்க் கூட எடுக்க மாட்டானா பாத்துக்கங்களேன். அதனாலதான் இவனை நைன் நானின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணு பேரு மித்ரா. இந்த நானி 9 மேல ஒரு மார்க் எடுக்காத மாதிரி இந்த பொண்ணு 90 கீழே எடுத்ததே கிடையாது. அந்த அளவு பிரில்லியன்ட். இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, உயிரியே கொடுக்குற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஹாய், உங்க பேரு? மித்ரா. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லையா, லவ் பத்தி உங்க ஒபினியன்? எந்த வேலை வெட்டியே இல்லாத ஸ்டூபிட்ஸ் தான் லவ் பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் லவ்ங்கிறது லாஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் லைஃப்.
படிக்கிற வயசுல லவ் எதுக்கு? எனக்கு தெரிஞ்ச உங்களை மாதிரி சேனல்ஸ் தான் யங்ஸ்டர்ஸ் கெடுக்கறீங்க. லவ்னு அவ்வளோ எதுக்கு? வேலண்டைன்ஸ் டேனு பெஸ்ட் லவர்ஸ் ப்ரோக்ராம்லாம் எதுக்கு? விராட் கோலி லவ் பண்றேன்னு சொன்னாருன்னா அவரு பின்னாடி 1000 பொண்ணுங்க போவாங்க. முதல்ல யங்ஸ்டர்ஸ் லைஃப்ல சாதிக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த லவ் கிவ் எல்லாம் பண்ணலாம். ஹலோ சொல்லுங்க. என்ன அவளை மட்டும் கேக்குறீங்க? என்கிட்ட கேளுங்கம்மா, அது கொஞ்சம் நட்டு ப்ராப்ளம். எந்த வயசுல என்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் செய்யணும்னு சொல்றீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், படிக்கிற வயசுல படிச்சு முடிச்சுட்டு அச்சீவ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள மொத்த லைஃபே போயிடுங்க. லவ் பண்றதுக்கு ஒரு ஏஜ் இருக்குல்லங்க, அது அவளுக்கு தெரியாது. திஸ் இஸ் தி ஏஜ் ஃபார் என்ஜாய்மென்ட். என்ஜாயிங்க. எக்ஸாக்ட்லி. உங்க பேரு? நான். உங்க ரெண்டு பேரோட கருத்துக்களும் வேற வேற மாதிரி இருக்கு, ஆனா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ங்கறீங்க. எஸ், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், பட் we are best friends. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன சொல்ல விரும்பறீங்க? புஸ்தகம் வனிதா வித்தம் பரஹஸ்தம் கதம் கதஹ. நமக்குல பெங்காலி பாஷை தேவையா ப்ரோ? அது பெங்காலி இல்லடா, சமஸ்கிருதம். ஏன் இப்படி சுத்தி வளைக்கிற? அர்த்தம் என்னன்னு சொல்லு. புத்தகம், பொண்ணுங்க, பணம், இதெல்லாம் அடுத்து கைக்கு போனா திரும்பி வராதுன்னு அர்த்தம் ப்ரோ. புக்ஸ் வேணா தூக்கி கொடுப்போம், ஆனா பொண்ணையும் பணத்தையும் கொடுக்க மாட்டோம் ப்ரோ. டேய் ப்ரோன்னு சொல்லாதம்மா, புரோக்கர் ஞாபகம் எல்லாம் வருது. பக்கத்து டிபார்ட்மெண்ட் காரன் என்ன நினைப்பான்? பசங்களுக்கு படிப்பு வேணாமாடா, காதல் சொல்லி தர காலேஜ் வேணுமாடா. லவ் ஏ கல்ச்சர், லவ் ஏ ஃபியூச்சர், லவ் ஏ அட்வென்ச்சர், லவ் ஏ பவர், லவ் ஏ லிவர், லவ் ஏ எலிக்கர். பட்ட படிப்பும் எனக்கு இங்கு சுதி சேரல, காதல் தவிர எனக்கு ஒண்ணு ஏறல. காதல் 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 காதல், அதிலே நாமும் மூழ்கி போகலாமா? நம்ம பசங்களுக்கு படிப்பு வேணாமாடா, காதல் சொல்லித்தர காலேஜ் வேணுமாடா. எவரெஸ்ட் சிகரம் என்ன உயரம் அது தெரியாதுடா, அம்மா தெரியாதுடா. யார் யாரு தாபணி, என்னென்ன கலரு சொல்வேனடா, சொல்வேனடா. திங்கக்கிழமை மங்களா மஞ்சள் கலரு, செவ்வாய்க்கிழமை சரோஜா சிவப்பு கலரு, புதன்கிழமை பார்கவி பிரவுனு, வியாழக்கிழமை வனிதா வெள்ள, வெள்ளிக்கிழமை வனஜா, சனிக்கிழமை சாந்தி ஸ்லீவ்லெஸ், அது எங்க யூத்துக்கு பிளஸ். பிரின்சிபால் சொன்னாலும் பிரின்சிபல் சமாளிக்க மாட்டோம், லெக்சரர்க்கே நாங்க லெக்சர் எடுத்து ஓட வைப்போம். பட்ட படிப்பும் எனக்கு இங்கு சுதி சேரல, காதல் தவிர எனக்கு ஒண்ணு ஏறல. காதல் 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 காதல், அதிலே நாம் மூழ்கி போகலாமா? அஸ்லாம் அனிதாக்கும் லவ் ட்ராக்கு, பிரேக்கப்பிடா பிரேக்கப்பிடா. அப்பனுக்கு தெரிஞ்சா காலேஜ் லைஃபே பேக்கப்பிடா பேக்கப்பிடா. ஓவரா பண்ணாதடி, அனிதாவோ சவுண்டு, நம்ம அஸ்லாம டமி பிசு பிராண்டு, அடப்படாதே. அப்படி சொல்லாதரா மாமா, லவ்வுக்கு சல்மானா இருந்தாலும் சந்திர சுத்ர சங்கரானாலும் மாசானாலும் பேசானாலும் பில்கேட்ஸ் ஆனாலும் எவனானாலும் ஒண்ணுதான் மச்சா. நாமா சொன்னாமாமா. டெக்ஸ்ட் புக்க தொடர்ந்து ஃபர்ஸ்ட் பேஜ கூட பார்த்ததில்லடா, அம்மா பார்த்ததில்லடா. பாட்டில எடுத்து பொழுது விழுஞ்சாடா கீழே வைப்போண்டா, அம்மா கீழே வைப்போண்டா. பவர் ஸ்டார் சொன்னா பவர் எல்லாம் காட்டு போண்டா, சூப்பர் ஸ்டார் சொன்னா டான்ஸ் போட்டு தாக்கு போண்டா. Be not
மிட்டாதே நீ சரஸ்வதி பாசிச்சா கேக்கும் மடா வசுதி யாரு பிரமா மொஹபத்துக்காக உயிரை கூட நாங்க கொடுப்போண்டா நம்ம பசங்களுக்கு படிப்பு வேணாமடா காதல் சொல்லித்தர காலேஜ் வேணுமாடா இந்த நாள் இளைஞர்கள் பெருமைப்பட வேண்டிய நாள் இளைஞர்கள் அவங்க சக்தியை தெரிஞ்சுக்க வேண்டிய நாள் இன்னைக்கு வேர்ல்ட் யூத் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் டே நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஸ்கில் இந்தியா அவேக் இந்தியா மேட் இன் இந்தியான்னு இளைஞர்கள் எல்லாரையும் மேற்கோள் காட்டுறாரு அதனாலதான் மற்ற நாட்டோட கிரீன் கார்டை விட நம்ம நாட்டோட ஆதார் கார்டு தான் உயர்ந்ததுன்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அரசாங்க கல்வி சாலைகள் கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி உங்களுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கிற ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ்ல அதிக நேரம் செலவு பண்ணி நாலேஜ வளர்த்துக்கிட்டு இந்த காலேஜ் சேர்மனா என்னோட வேண்டுகோள் இதுதான் டியர் ஸ்டூடண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும் என் பேரு குடும்பம் ஆனா எனக்கு குடும்பமே இல்ல சாரி ஸ்டூடண்ட்ஸ் அதனாலதான் கூட்டு குடும்பமா இருக்கிறவங்களுக்கு மட்டுமே மார்க்ஸ் அதிகமா போட்டு என்கரேஜ் பண்ணுவேன் ஓகே கெட் ரெடி பவானி சார் உங்க ஃபேமிலில எவ்வளவு பேர் இருக்காங்க சார் எனக்கு ஃபேமிலி கிடையாது நான் ஹாஸ்டல்ல இருக்கேன் 10 மார்க் மைனஸ் சார் 20 மார்க் மைனஸ் அமைதியா உட்காரு அப்போ சார் வரேன் வரேன் உன் பக்கம் தான் வரேன் சார் 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 பவானி பேச்சுலர் தானே சார் இல்ல சார் எனக்கும் ஃபேமிலில இருக்கு இருக்கா அம்மா அப்பா இருப்பாங்க அக்கா தங்கச்சி நேச்சுரல் தம்பி அண்ணன் ஃபுல் ஃபேமிலி கம்ப்ளீட்டட் 20 மார்க்ஸ் வந்திருச்சு இவ்வளவு சொன்னதுக்கு 20 மார்க் போட்டா சார் எனக்கு இன்னும் ஃபேமிலி இருக்கு அப்படியே கிராண்ட்ஃபாதர் கிராண்ட்மதர் அச்சச்சோ கிராண்ட்மதர் கிராண்ட்ஃபாதர் சூப்பர் அதாவது அம்மாவுடைய அம்மா அப்பாவுடைய அம்மா அம்மாவுடைய அம்மா அப்பாவுடைய அப்பா அப்பாவுடைய அப்பா தாத்தாவுடைய தாத்தா அப்பா 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 பெரிய ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி சார் 45 மார்க் போறேன் பாத்தியா 45 மார்க் வந்துச்சு சார் இன்னும் பெரிய ஃபேமிலி சார் எங்களுக்கு இன்னும் இருக்காங்களா எங்க வீட்டு பக்கத்து அம்மா எதிர் வீட்ல எங்க அப்பா அதுக்கு பக்கத்துல சித்தப்பா மேல் வீட்ல சித்தி கீழ் வீட்ல தங்கச்சி அதுக்கு அப்புறம் ஒண்ணு வீட்ல நேர்த்தி நேர்த்தி இது உறவு இல்ல அநியாய உறவு உனக்கு 45 மார்க் கட்டேன் 5 மார்க் கட்டேன் இந்த செமஸ்டர்ல நீ ஜஸ்ட் பாஸ் சார் நம்மை கண்டு ஊரின் கண்கள் பட்டதா வெளியே போ எதுக்கு சார் உனக்காக தானே உலகம் பிறந்திருக்குன்னு சொன்னேன் வெளியே போ தேங்க்யூ சார் கெட் அவுட் கண்ணம்மா கண்ணம்மா நம்ம மொட்டை மாடிக்கு போலாமா ஜீரோ மார்க் உக்காரி மாஸ்டர் மாஸ்டர் என்ன வேணும் இந்த விளங்காத சட்னி செய்யாதன்னு எத்தனை வாட்டிமோ உங்ககிட்ட சொல்றது ஒன்ன கூட தான் படிக்க சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம் படிக்கிறியா என்ன ஏன்பா படிப்புக்கும் டிஃபனுக்கும் என்னப்பா சம்பந்தம் அமெரிக்காவுக்கும் ட்ரம்புக்கும் இருக்கிற அளவு சம்பந்தம் இருக்கு நீ உன் லைஃப் ரொம்ப வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கடா அப்பா பாப்பா சாப்பிடும் போது கூட திட்டுறீங்களே அவனை விடுங்க கொஞ்சம் நிம்மதியா அவன் சாப்பிட்டோம் நீ சாப்பிடுப்பா கையில மைக்க பிடிச்சிட்டு போனா மட்டும் பத்தாது அந்த கையில நீ புக்ஸ் எடுத்துட்டு போனா கூட நீ ஒவ்வொரு வருஷமும் பாஸ் ஆயிடுவ எனக்கு காலையிலேயே கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கே ஹாய் அங்கிள் இங்க பாரு நீ 10th இருக்கறப்போ இந்த பொண்ணு 7th இப்போ சேம் ரெண்டு பேரும் இன்ஜினியரிங் இந்த நேரம் பார்த்தா வருவே என்னாச்சு மறுபடியும் திட்டா இது மாமூலா நடக்கிறதானே இவன் திட்டு வாங்கி முடிக்கிறதுக்குள்ள நீ இந்த அடைய சாப்பிடு அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி வரும்போதே நான் முடிச்சிட்டு தான் வந்தேன் எது திட்டு இல்ல டிஃபன் நான் ஒண்ணு ஒண்ணு மாதிரி கிடையாது யாருக்கிட்டயும் திட்டு வாங்க மாட்டேன் உன திட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல அதனாலதான் இவனும் திட்ட மாட்டேங்கிறாங்க ஏண்டா அட வைக்கவா இல்ல போதுமா குடுக்காதீங்க ஆண்டி இவனுக்கு திட்டு தான் டிஃபன் மவள நான் ஏற்கனவே திட்டு வாங்கிட்டு இருக்க நீ வெந்த புண்ணு வேற எப்ப வச்சிரா இறி வர உனக்கு மவள பொல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே எப்பா நாராயணா கிருஷ்ணா இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பாடியும் உனக்கு என் வாய்ஸ் கேட்கலன்னு நினைக்கிறேன் என் குடும்பத்தை எனக்கு கூட நீ தரிசனம் கொடுக்க போறியா இல்ல நான் சேர்த்து உனக்கு தரிசனம் தரவா இங்க பாரு இத வந்துட்டே இருக்கேன் நான் வந்து விட்டேன் நீ மறித்து என்னை செல்லில் வைக்கலாம் என்று பார்க்கிறாயா யாரா நீ ஏதோ டிராமா கம்பெனில இருந்து டிரஸ் போட்டுட்டு வந்து நீ கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கியா நான் டிராமா கிருஷ்ணன் அல்ல பாமா கிருஷ்ணன்
அந்த பரமாத்மன். என்ன ஜோக்கா? இந்த ஜோக்கா Facebook Twitter எல்லாம் போட்டனா ஜனங்க பார்த்து சிரிப்பாங்க. பக்தா, உனது கோரிக்கையை நான் நிறைவேற்றி விட்டு செல்கிறேன். நீயா? நீயா கோரிக்கை என்ன நிறைவேற்றது? உண்மையான கிருஷ்ணன் எப்படி இருப்பார் தெரியுமா? அதோ அவர்தான் கிருஷ்ணன்னா அவர்தான். சம்பெடிவாடவு நீவா சம்பபடிவாடுவாரா சேசடிவாடன் நேனே சேஞ்செடிவாடனே தி கிரேட் எல்டிஆர். அண்ணா வணக்கண்ணா. கிருஷ்ணன்னா அவரே தான் உலக ஞானி நடிப்பு பிதாமகன் டாக்டர் என் டி ராமராவ். கிருஷ்ணன் தவறு பக்தா, அது வேஷம். அப்ப நீ மோசம், பிராடு, திருட்டு. கிருஷ்ணன் தலையில ரோல்டு கோல்டு கிரீடா போட்டுக்கிட்டு கையில நீட்டு புள்ளங்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா நீ கிருஷ்ணன் ஆயிடுவியா? இரு, உன் வேஷத்தை கலைக்கிற. நீ யாருனே போலீஸ் டிசைட் பண்ணுவாங்க. இரு. ஹலோ, ஃபயர் ஸ்டேஷன். சாரி சாரி, போலீஸ் ஸ்டேஷன். உனது கோரிக்கை என்ன? என் பேரு குடும்பம். ஆனா எனக்கு குடும்பமே இல்ல. நல்ல குடும்பம், கௌரவமான குடும்பம், ஒரே குடும்பம், கூட்டு குடும்பம். சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு குடும்ப ஆசை வந்துருச்சு கிருஷ்ணா. எனக்கு அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, பாட்டி, பூட்டி, கிருஷ்ணா, எல்லாமே எனக்கு வேணும் கிருஷ்ணா. எல்லாம் குடு, தயவு செஞ்சு என் குடும்பத்தை குடு கிருஷ்ணா. பூமியில் பிறந்தவர்களுக்கு மரணம் தப்பாது, இதுதான் படைப்பின் தர்மம். அப்போ மரணித்தவர்களுக்கு ஜென்மம் தப்பாதுன்னு நீ தானே சொன்ன கிருஷ்ணா? ஐயோ, என்னையே கன்ஃபியூஸ் செய்யாதே பக்தா. செத்தவங்க எல்லாரையும் பூமி கொண்டு வந்த அப்புறம் உனக்கே இடம் இல்லாம போயிட பாத்துக. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்பாவோட அன்பு, தாத்தாவோட பாசம், பூட்டனோட நேசம், இது எல்லாமே எனக்கு வேணும் கிருஷ்ணா. அவங்க எல்லாரையும் பார்க்க முடிஞ்சா அவங்க எல்லாரையும் அப்படியே அரவணைச்சுக்கணும்னு இருக்கு கிருஷ்ணா. வேணா பக்தா, அவ்வளவு பேரு வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்க, உன் நிம்மதியே போயிடும். பரவாயில்லையா சொல்லு. நிம்மதியே ஏதோ, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. என் விருப்பத்தை நிறைவேற்றுவியா இல்லையா? இல்லனா இந்த கத்தி எடுத்து நான் குத்திட்டு அப்படியே செத்து போயிடுவேன். பாப்பா, நான் சொன்னா நீ கேட்க மாட்டே. சரி விடு. உனது கர்மம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அனுபவி. ததாஸ்து. தன்யமானின் சுவாமி முகுத்தா முராரி நாராயணா கோவிந்தா. மாயமாட்டியா கிருஷ்ணா? ஏய் ஜெகன், நாலு பீர். எப்பா அப்பு, கடன் எல்லாம் இல்லப்பா. நீ இப்படி சொல்றது தப்பு இல்ல. நம்ம நாட்டுக்கு எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமா? அத யாரும் கேட்க மாட்டீங்க. இந்த நாலு பீரை தான் கேப்பீங்க. அப்பப்பா சரி முடிக்க கிருஷ்ணா. டேவ் கேசக் டென் 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 டேவ் ஓகே டேவ் அவுட் ஆஃப் சர்வீஸ். பழைய கடனை குடுக்கிற வரைக்கும் புது கடன் கிடையாது. போல ஃபுல். மை நேம் இஸ் அப்பு. திஸ் இஸ் தப்பு. எனக்கு இன்னொரு ஏடிஎம் இருக்கு. கேசல் டே 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 ஏ ஏடிஎம்ல 2000 ரூபீஸ் இல்லையா? ஃபுல்லாவே 500 ரூபீஸ் ஆ வருது. ஓ மூஞ்சிக்கு இது போதும். தேங்க் யூ ஃபார் அப்ரிசியேஷன் ஜெகன். கேஷ் அண்ட் கேரி. கிவ் மீ அ 5 பிஎஸ். ஏண்டா சைடு டிஷ் ஏதா சொல்ல சொல்றியா? ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. நாளைக்கு நம்ம செமஸ்டர் ரிசல்ட். ஆமாடா, அதுக்காக தான்டா பீர் சொல்லிருக்கேன். தேங்க் யூ. கரெக்ட். டேய், நீ ஏன் சிங்கிள் டிஜிட்டா? இப்ப இவங்கள வேற நீ கெடுக்கறியாடா? ஏய், லைஃபுக்கு எஜுகேஷனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீ கூல ஆரம்பிச்சா அவர்க்கான். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அண்ணா ஓபன் பண்ணுமா? ஏண்டா ஓபன் பண்ணாம குடிக்க முடியுமா? ஓபன் பண்ற. ஓ ஏய் சில்லுன இருக்கா? போட்டா நில்லு. ஆமா, எல்லா பேரும் இந்த மாதிரி காதுல பேன் வச்சு சுத்துறீங்களா? என்ன அர்த்தம் அது? படிக்க வேண்டிய நேரத்துல படிக்காம பெத்தவங்க காதுல பூ சுத்திட்டு அலைஞ்சேன். அதனாலதான் இப்ப காதுல பெண்ண வச்சுட்டு சுத்திட்டு இருக்கேன். அப்படி என்ன படிச்சிருக்க நீ? 10th பெர்ஃபெக்ட் ஜாபியா நீ படிச்சதுக்கு. போய சில்லனை கொண்டு வா. இவன் படிப்புக்கும் பண்ற வேலைக்கும் சம்பந்தம் இருக்கு. அவ்ளோ ஏண்டா? பக்கத்து விடுஷா படிச்சது எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி, ஆனா பாத்துட்டு இருக்கிறது கண்டக்டர் ஜாப். நம்ம கிட்டோட கசின் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆனா பில் கலெக்டர். படிப்புக்கு வேலைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்புறம் எதுக்கு நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன்? என் டாடி தொலை தாங்க முடியல, அதனால ஜாயின் பண்ணேன். அப்ப நீ லைஃப்ல என்னதான் பண்ண போற? பிசினஸ். நம்ம பிக் பாஸ்ல அழுகுற மாதிரி ஏன்டா இப்படி அழுகுற? சுப்பராவ் சார் செத்து போயிட்டாரு. அவர் மேல அவ்வளவு மரியாதையாடா உனக்கு? என்னது மரியாதையா? நம்ம காலேஜ்ல கடன் குடுக்கற ஒரே ஆளவர் தான்.
Silence. Sir, Good morning, sir. Dear students, இன்னைக்கு நான் உங்களுக்கு செமஸ்டர் மார்க்க சொல்ல போறேன். மித்ரா 90%. ரொம்ப டபுள் பார்ட்டிடா. குட். கிளாஸ் டாப்பர். கீப் இட் அப். Thank you, sir. ஹனி, you got 75. Thank you, sir. மிஸ்டர் நானி, as usual. இவனுக்கு எவ்வளவு இருக்கும்? கேக்குறதுக்கு உனக்கு வெக்கமா இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா திரும்ப திரும்ப சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. உன்னோட மார்க் 9. இந்தியாவுல சாதிச்ச பல பேரோட நம்பர் 9 தான் சார். சச்சின் டெண்டுல்கர் அவருக்கும் 9 தான். தி கிரேட் சூப்பர் ஸ்டார் அவருக்கும் 9 தான் லக்கி நம்பர். அதுக்குதான் ஏன் லக்கி நம்பரும் 9 தான். இங்க பாரு, உனக்கு கிடைச்ச மார்க்குக்கு இந்த காலேஜில் உனக்கு சீட் கிடைக்கிறது இம்பாசிபிள். ஆனா உங்க அப்பா மேல இருக்கிற மரியாதையால உனக்கு இந்த காலேஜில் சீட் கொடுத்திருக்கேன். ஆனா நீ என்ன செய்யற? வித்யா ததாது வினயம். படிப்பு பணிவு கொடுக்கும், வினயா ததாது பாத்திரதாம். பணிவுங்கிறது மனுஷனுக்கு ஆளுமையை கத்து கொடுக்கும். நாட்டோட முதுகெலும்பு விவசாயிகள்னா டெவலப்மெண்டோட முதுகெலும்பு உங்களை மாதிரி இளைஞர்கள் தான். உங்களை மாதிரி இளைஞர்களால தான் நாட்டோட வளர்ச்சி சாத்தியப்படும். டோன்ட் வேஸ்ட் யுவர் பிரீஷியஸ் டைம். கோ அஹெட். தேங்க்யூ சார். நானி லைஃப்ல கொஞ்சமாதா நீ சீரியஸா இருடா. சீரியஸாவே கேக்குறேன், உனக்கு எனக்கு என்ன டிஃபரன்ஸ்? எனக்கு 9 மார்க், உனக்கு 90 மார்க். பக்கத்துல ஒரே ஒரு ஜீரோ. ஜீரோக்கு வேல்யூ கிடையாதுமா? நீ இதே மேட்டர் உங்க அப்பா கிட்ட சொல்லுவியாமா? நான் மட்டும் இல்லமா, உனக்கு கிடைச்ச மார்க் பத்தி கூட என் வீட்டுல வந்து சொல்லிடாத. பயத்துக்கு மட்டும் குறைச்சல இல்ல. பயமா? எனக்கா? நெவர். உங்க அப்பா தான் போன் பண்றாரு, பயம் இல்லன்னு சொன்னல. ஏய் ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி, தயவு செஞ்சு நான் எடுத்த மார்க்க வீட்ல எங்க அப்பா கிட்ட போட்டு குத்துறாதே. நீ இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன இதே மாதிரி போய் சொல்ல வைக்க போற? ஃப்ரெண்டுமா, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நீ செஞ்சு தான் ஆகணும். வா போலாம். யாரே? அப்பா! ஓ மை சன். டாடி! யாரு? உன் அம்மா ஸ்ரீ மகாலட்சுமிடா. மம்மி! ஏல ஏல ஏல, நாம் பெத்த மகனே, நீ இவ்வளவுண்டா இருந்த, எவ்வளவு வசந்துட்டான் பாரு. ஃபாதர், இது என்ன பாஷை? உங்க அம்மா திருநெல்வேலி இல்லையாடா, அதான் வெளுத்து வாங்குறா. நான் சின்ன வயசுல பார்த்தேன்ல, அதான் ஞாபகமே இல்ல. அப்பா அம்மா வாங்க, உள்ள வாங்க வாங்க. அதனாலதான செத்தவங்க உயிரோட சந்தோஷம். உட்காருங்க டாடி, நீங்க இப்படி உட்காருங்க உட்காருங்க. நான் கொடுத்து வச்சவன். ஆமல, அப்ப ஊர்காய் ஜாடியில போட்டு வப்பல இருக்கால? ஜாடி இருக்கு, ஆனா ஊர்காய் இல்ல. இவ்வளவு வருஷம் ஐயோ நீங்க மறக்கவே இல்ல, அதே ஜாடியில ஊர்காய் போட்டுவோம். உனக்காக நல்ல சூடா ஒரு 9 இட்லி ஊத்தி வச்சிருக்கேன், சாப்பிடு. 9? ஏதோ சரியில்லையே. கௌரி சித்தி கால் பண்ணாங்களா? எங்கடா, 9 நாள் ஆச்சு. உன் சித்தி கிட்ட பேசி. Something is wrong. ஒவ்வொரு மாசமும் கரண்ட் பில்லு 6000 தான் வரும். இந்த மாசம் மட்டும் என்ன 9000 வந்திருக்கு? நானி, 9 நாளுக்கு அப்புறம் நாம திருப்பதிக்கு போக போறோம். 9 டிக்கெட் புக் பண்ணு. 9 எதுக்குப்பா? நம்ம ஃபேமிலி, என் ஃப்ரெண்டு ஃபேமிலி, மித்ராவோட ஃபேமிலி சேர்த்து 9 பேர், புரிஞ்சுதா? 9 பேர். இந்த 9ல என்ன இருக்குன்னு என்ன டார்கெட் பண்ணீங்க? 9 வாட்டி கால் பண்ண உனக்கு, ஏன்டா எடுக்கல? என்ன ஆச்சு? பண்ணதே 1 டைம் தான். அதுக்கு 9 சொல்ற. உங்க மார்க் அப்பா கிட்ட சொல்லிடி. ஆமா, திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்கிறேன். நான் பாசன, நீங்க எதுக்கு மொட்டை போடணும்? மொட்டை அப்பாக்கு இல்லப்பா.
மொட்டையா என்னெல்லாம் போட முடியாது. உன் லைஃப் ஸ்டைல மட்டும் மாத்திக்கலன்னு சொன்னா உன் ஹேர் ஸ்டைலையே மாத்திருவேன். ஜாக்கிரதையா இருந்துக்க. எதுக்குடி சிரிக்கிற? ஃபியூச்சர் மொட்டை, நீ மொட்டை போட்ட உடனே உன் கூட செல்ஃபி எடுக்கணும்டா. செல்ஃபி எல்லாம் ஓகே, ஆனா மொட்டை உனக்குதான். ஹாய், யார் ரீ நீ? ஓவரா பண்ணாதடா, சின்ன வந்து போ. ஆண்டி, ஆண்டி. ஆ, என்னடா நானி, நீ என்ன ஊர்க போட்டு வையின்னு சொல்லி நாலு நாள் ஆச்சு, இப்ப வாடா வருவேன். உங்களை பார்க்க வந்தா ஒரு துரோகியும் சேர்த்து பாக்கணுமே. அதெல்லாம் சரி, இவளை வச்சு எப்படி ஆண்டி சமாளிக்கிறீங்க? வாய திறந்தாலே ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், ஓவர் சிஸ்டமேட்டிக். என்னடி மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா? நாலாம் ஒண்ணும் இவன் கூட சண்டை போடல. இவனுக்கு எவ்வளவு மார்க் வந்திருக்குன்னு நீ அவன்கிட்ட கேளு. என் செம் மார்க்க வீட்ல போய் போட்டு கொடுத்துட்டான். என் அம்மாவும் அப்பாவும் ஒரே கிளாஸ். அறிவில்லையடே உனக்கு, எதுக்கு இவங்க வீட்ல போய் சொன்ன? அம்மா நீ வாய முடியா, இதுக்கு தேவலாம இங்க வந்து பையோ. அடி, அங்கிள் கிட்ட நான் சொன்னதை நீ வந்து பாத்தியா? அப்ப உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உண்மையா சொல்லலனா மட்டும் அங்கிளுக்கு உண்மை தெரியாதா? தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருக்கும். அங்கிள் மார்க் லிஸ்ட் பார்த்துட்டு தான் என்கிட்ட கேட்டாரு. அவர் கேட்டு போறாரு. ஏ சொல்லு, அவர் தான் பார்த்தாரு. எதுக்குடி இப்படி சண்டை போட்டுக்கறீங்க? அது இல்லடா, உங்களை மாதிரி சண்டை போடுறவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு சண்டை போடுவீங்க, நாளைக்கு ஒண்ணு சேர்ந்துக்குவீங்க, ஒருத்தரை விட்டு ஒருத்தரே இருக்க மாட்டீங்க. டே நானி, உன்ன ஒண்ணு கேக்கட்டுமா? சொல்லுங்க ஆண்டி. உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அம்மா, கல்யாணமா? இப்பனையா? இவளையா? என்ன ஆண்டி இப்படி சொல்லிட்டீங்க? ஆக்சுவலா இங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்னமே கிடையாது. என்னது, உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பம் இல்லையா? ஆண்டி, அவனா எனக்கு உயிர், நானா அவளுக்கு உயிர். பட் எங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ஏன் ஆண்டி, எங்க ரெண்டு பேருக்கு இடையில ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க கூடாதா என்ன? ஆண்டி, காதலிக்கிறவங்களுக்கு காதல் கல்யாணத்துல எண்ட் ஆயிடும், ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எண்டே கிடையாது. ஓன்லி டெத் கேன் பிரிங் எ ஃபுல் ஸ்டாப் பிட்வீன் அவர் ஃப்ரெண்ட்ஷிப். தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேரும் லைஃப் லாங் இப்படியே இருக்க விடுங்க. ஆமாமா, வி ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ அம் சாரி நானி, நான் ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டேன். ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டா அவங்களுக்குள்ள காதல் இருக்குன்னு நினைச்சுகிட்டேன். ஐ அம் சாரி. நீங்க எப்பவுமே டூ ஃப்ரெண்ட்ஸ் இல்லடா, ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். நிஜமா தாண்டா, நீங்க எப்பவுமே இப்படியே இருக்கணும். ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ. தேங்க்ஸ் ஆண்டி. ஏய் பிரெயின்லெஸ், பார்க்க மாட்டியா சிக்னலை? இன்னைக்கு நம்ம ட்ரிபிள்ஸ்ல வேற வந்திருக்கோம், புரியுதா? வாய மூடுறியா? போலீஸ். ஏய் முன்னாடி பாரு, சிக்னல் போட்டாச்சு, வண்டி ஏறு. என்ன ஏன் பாக்குற? போ. Stop, 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 stop. அப்புறம் திரும்பி பார்த்ததுல
சூப்பர், நல்ல ஒரு கற்பனை. ஏய் மண்டா, உசல மணி போயிரோட இல்லடா, இருந்தா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். ஓகே சொல்லுமே. ஏப்பா, மணிரத்ன படத்துல வர ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்மால ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமோ ஹனி, நம்ம நானியோட லவ் செலிப்ரேட் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும். அப்ப ஒரு 5000 ரூபாய் கடன் கொடு. டேய் அப்பு, உனக்கு கடன் வாங்குறத தவிர வேற வேலையே கிடையாதடா. அசலுக்கு பதிலா இன்ட்ரெஸ்ட் மட்டும் இன்ட்ரெஸ்டிங்கா கட்டிட்டு இருக்க. அசல் எப்படா வரும்? ஆக்சுவலா அசல்லாம் சேர்த்து எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு. அப்புறம் அசல் உனக்கு குடுக்கணுமா குடுக்க கூடாதான்னு சொல்ற? 2000. அவ்வளவுதானா? அது அசல் இல்லப்பா, ஒன்லி இன்ட்ரெஸ்ட். வாழ்க்கையில இனி கடன் வாங்கவே மாட்டேன். உன்னை எப்படி நம்புறது? இவ மேல சத்தியம். ஐயோ வேணாம், இரு குடுக்கறேன். இரு இரு இரு. ஆ போடி. ஆ சிங்கி சிங்கி சிங்கி. டேய் அந்த பக்கம் எங்கடா போயிட்டு இருக்க? பரதேசி சத்தியத்துல எந்த பக்கம் போறதுனே தெரியல. வரேன், பாய். சியர்ஸ். அந்த பொண்ணு தேவதை மாதிரி இருந்தாடா. லவ்வா, ஒன் சைடு லவ். அந்த பொண்ணு மட்டும் ஓகேன்னு சொல்லிடுச்சுனா? டூ சைடு லவ் முடியாதுன்னு சொல்லிட்டா? சூ சைடு லவ். ஓவர் ஆச்சுனா கொஞ்சம் கம்மி பண்றா, ரொம்ப ஓவரா போகுது. டிராஃபிக்ல மிஸ் பண்ணவள எங்க பாப்ப? ஒவ்வொரு அரிசியில அத சாப்பிடுறவங்களோட பேர் எழுதியிருக்க, ஒவ்வொரு பேர் துளியில அத குடிக்கிறவங்களோட பேர் எழுதியிருக்க, ஒவ்வொருத்தரோட இதயத்திலையும் அவங்க லவ்வரோட பேர் இருக்கும். வா 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 வா. ஹே சூ, பாட புத்தகத்தை பார்த்தா ஒரு வார்த்தை உன் வாயில வருமாடா? ஆனா பீர் போட்டா மட்டும் தானா அருவி மாதிரி கொட்டுது வார்த்தை. அடடடடா, என்னோட லவ் ஃபீலிங்க முடியல பாக்க. ஆண்டி, என்னது அங்கிள் ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்காரு? அப்ப அவன் நிலைமை என்ன ஆகும் பாரு. பாவம், அவன் செல்ல பையன் வேற. சாபம், ஏன் புருஷன். ஆண்டி, தேங்காய் சட்னி பண்றீங்களா? இந்த டென்ஷன்ல அது ரொம்ப முக்கியம். நான் தான் சொல்றேன்ல. டேய், நீ எங்கிருந்து வரன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீ எங்கிருந்து வரன்னு எனக்கு தெரியும். எத்தனை பேர் குடிச்ச? கோயிலுக்கு போயிட்டு வரப்பா. சிவன் கோலுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றவன் இப்படி தள்ளாட மாட்டான். குடிச்சிட்டு வரவன் தான் உளறுவான். கையில என்னடா கொட்டாங்கச்சி வச்சிருக்க? உன்னோட ஃபியூச்சரா? இவனோட ஃபியூச்சர். ஏமா, அவன் நெத்தியில விபூதி நல்லா பூசிருக்க, ஆனா உன் கையில இருக்கிற விபூதிய தொடைக்க மறந்துட்டிய. நானி, நீ பீர் குடிச்சிட்டு வந்ததுல எனக்கு வருத்தம் இல்லடா. நீ கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணி பார்ட்டி கொடுத்து அப்ப நீ குடிச்சிட்டு வந்திருந்தனா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இங்க பாரு மித்ரா, நீ தான் இவனை ரொம்ப கெடுத்து வச்சிருக்க. தப்ப கவர் பண்ற, கவர் பண்றத விட கிளவர் பண்ணி பண்ண, அப்ப சந்தோஷப்படுவேன். கவர் பண்ண போய் அங்கிள் கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். உனக்கு ஒரு பெரிய கும்பிடு. Nobody can change you. What? Good night. Better for taste. எங்க அப்பா திட்டினதுல இருந்து மூடாகவே இருக்கு. பின்ன 9 மார்க் எடுத்தா திட்டாம வேற என்ன பண்ணுவாரு? அதான் படிப்பு ஏற மாட்டேங்குது. அது எப்படி ஏறும்? அத கண்ணு முன்னாடி புதுசா வேற ஏதோ வருதே. என்ன ஏதோ இன்டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கு. நான் டைரக்டாவே பேசுறேன். அனி சொன்னால யாரா அந்த பொண்ணு? அன்னைக்கு ஒரு நாள் டிராபிக்ல பார்த்தேன். டாபிக்கை விடு. நீ அந்த பொண்ணை விடு, நானும் டாபிக்கை விடுறேன். விடுறதுக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியணும்ல? அன்னைக்கு ஒன் டைம் தான் பார்த்தேன். அந்த பொண்ணு தான் எது? பாரு, என்னடா பண்ற? எங்க போற? ரோங் ரூட்ல ஏண்டா போற? யோ, எங்கயாவது அடிச்சு கீழே விழ போறோம். டேய், போலீஸ் பாத்துட்டு போறாங்க. கம் ஆன் ரே, கோ கோ. எஸ், அந்த பொண்ணு கூட நம்ம காலேஜ் தான். நியூ அட்மிஷன் போல இருக்கு. ஒவ்வொருத்தரோட இதயத்துல எழுது போட்டு இருக்கு. பிடிச்சவங்களோட பேர் சும்மாவா சொன்னாங்க. நீ என்ன அவ்வளவு பைத்தியம்? எதுக்கு? நீ என்ன பண்ண உனக்கு புரிஞ்சுதா? என்ன பண்ண? லவ் பண்றேன்.
மண்ணாங்கட்டில ராங் ரூட்ல அதுவும் ஸ்பீடா வர வந்த எங்கயாவது இடிச்சு விழுந்து செத்து போயிருந்தா இப்படி ஒரு அழகான பொண்ணுக்காக செத்து போனோட பரவாயில்லடி நீ சாவணும்னா சாவு நான் செத்து போயிருந்தா அதான் என்னோட பயமே டேக் இட் ஈஸி சாரி சரி பேசினது போதும் வா கிளாஸ்க்கு போலாம் கிளாஸுக்கு நீ போ எனக்கு சில வேலைகள் இருக்கு போ யாரே அப்பா வாங்க யாரோ இங்க வந்திருக்காங்க ஆ மை டியர் சன் வர வர இவருக்கு தஞ்சாவூர் பக்கம் எனக்கு கோயம்புத்தூர் பக்கம் ஒன்ற தாத்தா ஒரு வேலை விஷயமா கோயம்புத்தூர் வந்தாருப்பா அங்க என்ன பார்த்து தினமும் என்கிட்ட பேசி பேசி எங்க அப்பனையும் ஏமாத்தி என்ன இவரு கல்யாணம் பண்ணிட்டாரு என்ன பார்த்து கண்ணடிச்சு கண்ணடிச்சு என்ன பயக்கி அவ வள்ளல உள்ள வச்சிட்டான் போய் சொல்றேன் இந்த வயசுல நம்ம கதையெல்லாம் என் பேரனுக்கு தேவையா இந்த வயசுல இவங்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட நாம சொல்ல போறோம் ஏண்டா மறுபடியும் எங்களுக்கு உயிர் கொண்டு இந்த வளங்காத வழி கூட்டிட்டு வந்துட்ட அஞ்சலியவோ சாவித்ரியவோ கேட்டுக்கலாம் மறுபடியும் மேல போயிடுவேன் கிரீன் சிக்னல் மாப்போ கிட்டு Hi. Hi. Hello. Papu. Karan Bank call karsta. Hi. Eva Mitra. Hey, hi. Avantika. Let's go to the class. Yeah. Class ku poradala routine. Canteen ku poradala variety. Ivanga namma college la join panadukke. Enoda treat. You treat no? Yeah. Let's go right. ஃபர்ஸ்ட் டச்சி எப்படியாவது எடுத்துடணும் இதை வச்சுக்கோங்க தேங்க்யூ என்ன வேணும் அவந்திகா வந்து புக்கு இருக்கான்னு கேட்பா அவ எந்த புக்கு கேட்டாலும் நீங்க இல்லைன்னு தான் சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ் புக்கை இன்னும் திருப்பி கொடுக்கலன்னு சொல்லணும் ஓகே ஓகே என்ன வேணுமா
Sir, I need thermodynamics. Thermodynamics வேற ஆள் எடுத்துட்டு போயிட்டாங்க. Sir, fluid mechanics? ஆஹா, அதுவும் இல்லம்மா, வேற ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டாரு. காலேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல फ्रेंड्स கூட கடச்சிட்டாங்க. செமஸ்டர் எக்ஸாம் கூட இப்ப வர போகுது. சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். ஹாய். ஹே, நானி. எனக்கு தேவையான books ரெண்டோ லைப்ரரியில கூட இல்ல. தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். அந்த book தான அது ஏங்கிட்டே இருக்கே. கொண்டு வந்து தர ஏவல் நல்லா நான் வச்சுக்கோ. அப்படியே. Thank you so much. போ. Just to search. ஹாய் அமுதிகா. ஹாய். books. நேத்தே என்னோட ஃப்ரெண்ட் ரெண்டு புக்ஸையும் கொடுத்துட்டா. அப்படியா? எனிவே தேங்க்ஸ் நானி. எக்ஸாம் ரொம்ப பக்கத்துல வந்துட்டு இருக்கு. நான் சொல்றதை ரொம்ப கவனமா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்கணும். இந்த சாப்டரை நீங்க சரியா கேட்கலனா உங்க பர்சன்டேஜ் கம்மி ஆயிடும். சரி, இப்போ நாம சாப்டருக்குள்ள போகலாம். Thermodynamics applies to a wide variety of topics in science and நோ சார், பண்ணி இந்த செக்ஷனுக்கு நான் மாறிடுறேன். ஆ, பிராக்டீஸ் பண்ணுங்க. நோ பிரேக், நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க. ஓகே சார். சார் சார், குட் மார்னிங் சார். ஏப்பா நானி, எல்லாரும் உன்ன 9 நானின்னு கூப்பிடுறாங்க. உன்ன 99 நானின்னு கூப்பிட ஆசை இல்லையா சார்? எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? என் குடும்பம் ரொம்ப பெருசு சார். எல்லாரும் நடந்தது மனசை விட்டு பேசி காலைல குறட்டு விட்டு தூங்குறதுக்குள்ள மணி 12 ஆயிடுது சார். அப்புறம் எப்படி சார் படிக்க முடியும்? நான் வேற பி செக்ஷன், நல்ல லெக்சர்லாம் ஏ செக்ஷன்ல இருக்காங்க. நான் உங்க செக்ஷனுக்கு வந்துடுறேன் சார். கூட்டு குடும்பம்னு சொல்லி நீ என் மனசை நக்கிட்டப்பா. சார், தயவு செஞ்சு எப்படியாவது என்ன ஏ செக்ஷனுக்கு மாத்திருங்களா? எதுக்குப்பா? பிகாஸ் அது நீங்க இருக்க செக்ஷன் சார், உங்களுக்காக தான். யூ மீன் மை செக்ஷன்? இந்தா இத போடி. ஓகே, பி செக்ஷன்ல இருந்து ஏ செக்ஷன், அவ்வளவுதானே? ஹலோ, நம்பர் 9 நானியே பி செக்ஷன்ல இருந்து ஏ செக்ஷனுக்கு மாத்திருங்க. ஓகே. ஓகே சார், தேங்க் யூ. அப்படியே ஏ செக்ஷன்ல இருக்கிற அவந்திகாவை பி செக்ஷனுக்கு மாத்திருங்க. ஓகே சார். நீ சொன்னது தான செஞ்சேன். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். டேய், நானும் இந்த மாதிரி உன் வயசுல நிறைய செஞ்சுட்டு தாண்டா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நானும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த சேனல்ல இருந்து வந்து பாக்குற, இந்த சேனல்ல இருந்து வந்து பாக்குற. ஏய், என்கிட்ட வச்சு கூடாது. ஓகேவா? யூ நோ வாட் இஸ் லவ்? லவ் மீன்ஸ் லாஸ் ஆஃப் வேல்யூபிள் எஜுகேஷன். வேல்யூபிள் எஜுகேஷன், தட் இஸ் லவ். ஓ, கிளாஸ் ரூம் போ. ஓ போ போ. ஆனக்கு நான் சொதப்பிட்டானே. நான் குடும்பம்டா, என்கிட்ட நடக்காது. ஹலோ, சொல்றா. அர்ஜென்டா? என்னது, வீக்கெண்டுக்கு பிளான் பண்றீங்களா? இதோ வந்துடுறா. டேய், மாட்டிட்டா மாட்டிட்டா. போன் பண்ணது நான் தான். எங்க கிட்டே போய் சொல்றியா? உன் லவ் மேட்டர் என்னாச்சு? ஏன் இதை தவிர்த்து வேற எதுவும் பேச மாட்டியா? பேச மாட்டேன். நான் இந்த விஷயத்தை பத்தி தான் பேசுவேன். அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனே. நீ அவகிட்ட அப்படி சொல்ற? அவளுக்கு கூட பிடிக்கணும்ல. கான்சென்ட்ரேஷன் பண்ணி பண்ணா விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க கிணத்துலயா? டேய் சுமர், அந்த கான்சென்ட்ரேஷன் ஸ்டடிஸ்ல காட்டலாம்ல. ஆக்சுவலா இந்த காலத்து பொண்ணுங்க டேஸ்ட் வேற. சீப்பான ட்ரிக்ஸ் எல்லாம் மாட்ட மாட்டாங்க. ஃபுல் கிளாரிட்டியோட இருக்காங்க. அந்த சீனே இல்ல. மடக்கறவன் டாலன்ட் பொறுத்துறாது. அப்பா, உன் டேலண்ட பத்தி தான் எனக்கு தெரியுமே. உன்னை இன்னைக்கு இல்ல, சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு வரேன். நீ என் ஃப்ரெண்டடா. நீ அவ்வளவு பெரிய ஃப்ரெண்டா இருந்தா என் லவ்க்கு நீயே சப்போர்ட் பண்ணலாமே. சாரி, லவ்ல மாட்டினா லைஃப் கண்டிப்பா ஸ்பாயில் ஆயிடும். சரி ஓகேடி, இன்னையில இருந்து நான் ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றேன். அப்பையும் பாரு, லவ்வ விட்டுறேன்னு உன் வாயில இருந்து வரலையே. சரி ரைட், விடு, லவ்வையே விட்டுறேன். எங்க ஹார்ட்ல கை வச்சு சொல்லு. ஹார்ட்ல கை வச்சு சொல்லவா? அதெல்லாம் சொல்லி தரியா? யா. ஓ, தேங்க் யூ சோ மச். நீ நாளைல இருந்து எங்க வீட்டுக்கு வரியா எனக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு? இல்ல உங்க வீடா இருந்தாலும் சரி.
பார்ட்னரி எதுக்கு சிரிக்கிற? இட்ஸ் நாட் அ ஜோக். இட்ஸ் சீரியஸ். ஏய். அப்புறம் என்னடா? நாளைல இருந்து காம்பினேஷன். ஏய். அதான்டா கம்பைன் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். நாளைக்கு வேண்டாம், ரெண்டு நாள் கழிச்சு பாத்துக்கலாம். கம்பைன் ஸ்டடி சண்டா கம்பைன் ஸ்டடி. அந்த பொண்ணு விழுந்து விழுந்து படிச்சாலும் 30 மார்க் வாங்கிடுவா. ஆனா இவனோட சேர்ந்து படிச்சா அவன் நிச்சயம் 3 மார்க் தான் வாங்குவான். அதுக்கும் இவன் பீர் அடிச்சுட்டு சோகத்துல தான் இருக்க போறான். அவனே அப்புறமா கலாச்சிக்கலாம். முதல்ல அவனை யோசிக்க விடுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நாளை கழிச்சு கம்பைன் ஸ்டடிஸ்ல அவன் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிட போகுது. இந்த நாதரி நம்ம கிட்ட சைட் அடிக்க தான் ஓவர் ரைட்டிங் பண்ணிருக்குன்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிட போகுது. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஆளு பத்ரி படம் விஜய் மாதிரி சரியா மாட்டிக்க போறான். டேய் நண்பா, பத்ரி படத்துல விஜயோட லவ் சக்சஸ்டா. ரொம்ப யோசிக்காதரா. நாளானையில இருந்து கம்பைன் ஸ்டடிஸ்க்கு அவ வீட்டுக்கு வர சொல்லிருக்கா. செத்தனி அது போதும் எனக்கு அவளை கரெக்ட் பண்றதுக்கு. அவகிட்ட நெருக்கமாக போறியோ இல்லையோ, ஆனா ஸ்டடிஸ்ல நெருக்கமாக போற அது போதும் எனக்கு. ஓ தேங்க் யூ. இவகிட்ட இருந்து பாசிட்டிவ் திங்ஸ் கத்துக்கங்கடா. ஆட்டி கொடுத்தா கத்துக்குறோம். டேய் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஆ சொல்லு. நெகட்டிவ் திங்கிங் இருக்கவன் மாடி படிக்கட்டு கூட ஏற முடியாது. அதே பாசிட்டிவ் திங்கிங் இருக்கவன் பெரிய மலையா இருந்தாலும் பாஞ்சி பாஞ்சி ஈஸியா ஏறுவான்டா. ஓகே, நான் போய் கமெண்ட் ஸ்டடிஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும். பை 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 பை. மாடி படிங்கற மலங்கற என்னாச்சு உனக்கு? திஸ் மொமெண்ட் வில் சேஞ்ச் ஹிஸ் லைஃப். என்னடி அப்படி பாக்குற? அவன் இன்னும் சாப்பிட கூட இல்லைங்க. அவன் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருந்தாலும் இன்னைக்கு ரெண்டு மடங்கு சந்தோஷத்தை கொடுக்கறான். காவேரி, எது எப்படி இருந்தாலும் கெட்டு போனவ திருந்திட்டான்னா அந்த சந்தோஷமே வேற. அவன் படிக்கட்டும், நீ டிஸ்டர்ப் பண்ணாத. வா. தர்மோ டைனமிக்ஸ் நல்லா சொல்லி கொடுத்துட்டேன். இந்த செமஸ்டர்ல எல்லாருக்கும் நல்ல மார்க்ஸ் வந்துரும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன ஆச்சா? எல்லாம் பண்ண வேலைதான். அவ என்ன பண்ணா? இன்னைக்கு எல்லாருக்கு முன்னாடி காலேஜ் வந்துட்டான். அவ்வளவு பெரிய வேலை செஞ்சுட்டான். நானிய பார்த்து சார் ஷாக் ஆயிட்டாரு. அது போது அதுன்னு டவுட் வேற கேட்டான். டவுட் கேட்ட உடனே அவர் தடுமாறிட்டாரு. மைல்ட் ஸ்ட்ரோக் வந்துருச்சு. இவன் டவுட் கேட்டதுக்கே மைல்ட் ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா பாஸ் ஆயிட்டா போய் சேர்ந்துருவார் போல இருக்கேன். அவர் போய் சேர்ந்தா லீவ் கிடைக்குமே. அம்மா அவன் போய் சேர்த்தோன்னா ஞாயிற்றுக்கிழமை போய் சேரக்கூடாது. டீ காஃபி? காஃபி. டாடி காஃபி. டாடியா? அம்மா எங்க? Sorry. It's okay. First chapter start pannalama? First chapter edhukku? Fifth la irundha na? So seri na padichathu first chapter dhaana? What? Basic strong ah irundha motha foundation strong ah irukum. Adhukku dhaan. Start pannalama? Yeah, okay. Kadavale, ivulukku motta enna pidicha love set aichuna na malaikku nadandhe vara muruga. Thorthrum pidichathu. பேபி காஃபி ரெடி. டாடி, நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன்ல, இவன் தான் நானி, என்னோட கிளாஸ். ஹலோ. ஹலோ யங் மேன், கிளாஸ் டாப்பர். என் பொண்ணு உன்னை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பா. என் பொண்ணு ரெண்டு மூணு சப்ஜெக்ட்ல கொஞ்சம் வீக்கா இருக்காப்பா. அந்த சப்ஜெக்ட்ல இவளை கொஞ்சம் தேத்தி விடேன்ப்பா. அதான் என்னோட காஃபி எடுத்துக்க. Thank you. ஹாபி. நீ எடுத்துக்கம்மா. நான் அப்படியே ஜாகிங் போயிட்டு வந்துடுறேன். பை. ஓகே, கேரி ஆன் கேரி ஆன். ஹி ஸ்டில் லுக்ஸ் யங். ஐ டிட்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட். வாவ்,
இங்க பாரு வந்திக்கா, நான் ஒரு லெக்சரர் மாதிரி உனக்கு சொல்லி கொடுத்தேன்னு வையன், என்னோட எனர்ஜி லெவல் ஜீரோ ஆயிடும். சோ அப்படி ஆகுறதுனால நான் சொல்றது உனக்கு புரியாது. அதே எனர்ஜியை நான் உனக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா நான் என்ன சொல்ல வரனோ அது உனக்கு கிளியரா புரியும். அதான் தெர்மோடைனமிக்ஸ்ன்றது. இப்போ அது புரியதா? கொஞ்சமா புரியதா? அவந்திக்கா, சப்போஸ் நீ ஒரு பையனை லவ் பண்றன்னு வையன், அந்த பையன் ஒரு கூலான கேரக்டர்னு வெச்சுக்கோ. சூடுங்கிற காதல உருவாக்குறதுக்கு எனர்ஜி தேவை. பார்வை மூலமாவோ, பேச்சு மூலமாவோ, செய்கை மூலமாவோ, இல்ல தொடுதல் மூலமாவோ காதல உருவாக்கணும். அதே மாதிரிதான் ஒரு கூல் மெட்டீரியலை ஹீட் ஆக்கிறதுக்கு பெட்ரோல், டீசல், எலக்ட்ரிசிட்டி, சோலார் அண்ட் ஸ்டீம் இத்தனை வித எனர்ஜியால ஹீட் பண்ண முடியும். திஸ் இஸ் கால்ட் தெர்மோடைனமிக்ஸ். இப்ப புரிஞ்சுதா? சிம்பிளி சூப்பர். அவ்வளவுதான். லவ் கூட சப்ஜெக்ட் மாதிரி தான். சிலபஸ் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும், அதுவே படிச்சா ஈஸியா இருக்கும். சொன்னது புரிஞ்சதா? நல்லா புரியுதா? அத உன் லாங்குவேஜ்ல சொல்லவா? ஒரு பொண்ணு கிட்ட இருக்கிற காதல்ங்கறத கல்யாணத்துக்கு ஃப்ளோ ஃப்ளோ மீன்ஸ் பொண்ணுக்கு பையனை பிடிக்கிறது மட்டும் இல்ல, அந்த பையனை அனலைஸ் பண்ணனும்ல. பரவாயில்லையே, பக்கத்துல வந்துட்ட. லவ்வர் வாட் ஸ்டடீஸ்ல? டேய் மவனே, பேராண்டி கொள்ளு பேரா, எங்கடா போய் சொல்லுங்க? நான் செத்தப்ப கூட யாரும் இப்படி கூச்சல் போடலடா. எவ்வளவு கூச்சல் போடுறீங்க? மனசுலாயி மனசுலாயி சின்ன பையன், என் பேரன் குட்டி, என் கொள்ளு பேரன் குட்டி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். குட்டி குட்டின்றாங்களே, இந்த குட்டி யாரு? குட்டி இல்லடா, பாட்டி. கொள்ளு பாட்டி. சந்தோஷம் சந்தோஷம். வாங்க 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 வாங்க, இப்படி வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க. கொள்ளு பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க. கொள்ளு தாத்தா என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆமா கொள்ளு பாட்டி, உங்களுக்கோ கொள்ளு தாத்தாவுக்கோ லாங்குவேஜ் டிஃபரன்ஸ் இருக்கு, நீங்க எப்படி மிக்ஸ் ஆனீங்க அத சொல்லுங்க. ஓ மிக்ஸிங்கா? நீங்களோட தாத்தா வர்மக்கலை கத்துக்க கேரளா வந்திருந்தார். அங்க உங்க தாத்தா மனசு ஏ மனசு மிக்ஸிங் ஆயி எந்த கர்மம் கேட்டு. அது சரி, இங்க மட்டும் எல்லாம் பாழுதான். தலையெழுத்து மாட்டிக்கிட்டேங்கறதெல்லாம் பெரிய கணவனே கண் கண்ட தெய்வம். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? ஏ வாங்க 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 வாங்க, எப்படி இருக்கீங்க? பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நல்லா இருக்கீங்களா? கூட்டு குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும். கிருஷ்ணா உனக்கு ரொம்ப சந்தோஷம், என் குடும்பத்தை நீ திருப்பி குடுத்துட்ட. குடும்பம் ஒரு கதம்பம், பல வண்ணம் பல வண்ணம், தினமும் அதிமயங்கும் பல எண்ணம் பல எண்ணம். ஐ லவ் மை தாத்தா. டேய், அந்த பொண்ணை பார்த்தா கடிச்சு சாப்பிடணும் போல இருக்குடா. செம்மையா இருக்கடா. ஆப்பிள் ஆப்பிள் அம்மா. டேய் கிளம்புடா. கட்டிப்பூடி கட்டிப்பூடி. ஆனா இச்சதுக்கு அப்புறம் எப்படி நினைச்சே? இடி எப்படியோ, ஆனா முத்தம் கொடுத்த நல்லா இருக்குண்டா. என்னடா ஹீரோ, வால் ஒண்ணு எரியுதா? தங்க முடியலையா? ஏய் அச்சிரியா அச்சிரியாடா டவுட்டர். ஹாய் ஓ ஓ ஓ ஐ
ஓகே டாடி பாய். எங்க போன நானி? பெண் வாங்க போன. கம் லெட்ஸ் கோ. இவள மடக்கறது கஷ்டம் தான். சார் ஆன்சர் ஷீட் இருக்கா? க்வெஸ்சன் பேப்பரை வாங்கிட்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிட்டு இருக்கேன். வாய மூடி எழுது. சார் அடிஷனல் ப்ளீஸ். இந்தா. தேங்க் யூ. சார் அடிஷனல் ப்ளீஸ். என்னடா இது புது பழக்கமா இருக்கு? அவனுக்கு இதே அதிகம். சார் ஒன் மோர். இந்தா புடி. எக்ஸ்கியூஸ் மீ சார் ஒன் மோர். இதோ வர. இந்தாமா. சார் ஜோசப் சார் 62 தேங்க் யூ சார் கவிதா சார் உனக்கு 65 அவந்திகா சார் நீ இந்த காலேஜில சேரும் போது வீக்னு நினைச்சேன் எல்லா சப்ஜெக்ட்லயும் உனக்கு 75% வந்திருக்கு கங்க்ராட்ஸ் சில கற்பனைகளை தாண்டி அதிசயம் நடக்கும் அந்த மாதிரி அதிசயம் இன்னைக்கு நடந்துருக்கு நம்ம நானே 90% மார்க் வாங்கியிருக்கான் Thank you 75% நானி just because of you all the credit goes to you எப்பா உனக்கு ஷேர் பண்றதுக்குள்ள கொஞ்ச நாள் மூச்சு அதுக்கு நான் டாக்டரை பார்த்துட்டு வந்தேன் துடி எக்கோ பார்க்க ஆஞ்சியோகிராம் பார்க்க சொன்னார் அவரு அவளோட டவர் ஏறி போறேன்டா பஞ்சி ஜம்பிங் குதிக்க போறேன்டா ஆஸ்கர் வாங்க போறேன்டா வாங்கி ஆட்டோகிராஃபும் போட போறேன்டா கண்ணு ரெண்டும் கின்னஸ் புக்கில் போட வச்சது கச்சா பேபி நானும் நோவல் பைசையே கிளாப்ஸ் வாங்க வச்சதும் டச்சா மச்சா அவளோட டச்சா
கழிச்ச பார்க்கும் போது புக்ஸ் எதுக்கு பின்னாடி வந்த போது பிராக்டிகல்ஸ் எதுக்கு வானத்துல நட்சத்திரம் பேப்பர்ல எழுத்தாகும் என் கூட பைக் சிட்டு பின்னால நீயும் கைய போட்டு வந்த லக்கு கலர் கலரா டிஸ்கோ லைட்ஸ் பப்புல தான் ஆட வச்சான் அவளோட லாங் டிரைவ் பென்ஸ்ல தான் பெங்களூரு போகத்தானே வச்சா போட்ட சின்ன வெண்ணிலா எனக்காக கட்டி வைப்ப தாஜ்மஹாலா ஒட்டாத மேக்னட் ஸ்லிம் டைப் சேட்டலைட் ஊட்டியோட சாக்லேட் ஏறி போச்சு அவ தாட்டு மச்சா அவளோட டச்சா Make me go like, oh my God. So I say, I'm in love. Tell me, will you love? All I need is to get angel love. Feed me, baby, you're my angel love. Kana, peena, shona, yella, kedutta, vale. Even kanavu, loga, thikku, ava, greek, raniye. Ba, 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 ba. 31st December, midnight sound அடிக்கும் போது வேர்ல்டு கப் இந்தியா ஆடும் போது கிரவுண்டில் போடும் லாஸ்ட் பால் டென்ஷன் ஜோதி லக்ஷ்மி ரெக்கார்ட் டான்ஸ் பார்த்தா ஏறும் பல்ஸ் அது போல ஒன்ன பார்த்தா கர்ஃபியூ ஆன ஷாப்ஸ் போல உதட்ட பார்த்தா ஆகும் ஆப்ஸ் ஷட் டவுன் பாவி போல தனி நாவம் மச்சா அம்மம்மா மச்சா எனிதிங் கேன் பாசிபிள்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டடா நான் எப்பயுமே பிராக்டிக்கலா இருக்கிறவ நீ இமேஜினேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கவ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு நமக்குள்ள ஆனா நீ இன்னைக்கு என்ன பண்ணிருக்க தெரியுமா அப்படிப்பட்ட கற்பனையை கூட நீ உண்மையாக்கி நான் கற்பனையே பண்ணி பார்க்காத அளவுக்கு நீ மேல போயிட்டடா இப்ப சொல்றேன்டா நீ உடனே அவந்திக்காவ ப்ரொபோஸ் பண்ணு டெஃபினட்டா உன் லவ் வேண்டாம் சொல்ல மாட்டா தேங்க்ஸ் டி எனக்கு இருக்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ நீ சொன்னா என் லவ் சக்சஸ் தான் ஐ லவ் யூ னு சொல்லிடுவா நான் தான் சொல்றல்லடா அவளுக்கு உன் மேல நல்ல ஒபினியன் இருக்கு அதனால நீ யோசிக்கவே வேண்டாம் ப்ரொபோஸ் பண்ணிடு அம்மா இங்க குள்ளமா ஒரு குட்டி என்ன வந்தது எங்க ஏய் ஓ இங்க இருக்கியா எங்க எங்கயோ தேடுறேன் இந்த பைக்கிஸ் பார்ட்டி குடுக்குற பாப்பா இன்னும் வரலையா நாம முட்டாளுங்க சீக்கிரம் வந்து உட்கார்ந்துட்டோம் வந்து உட்காரு பார்ட்டினு தான் நைட்ல இருந்து எதுமே சாப்பிடல தெரியுமா அது உன் தப்பு ஆரே பி கல்லே புல்லேக்கா ஆட்டகா புல்லா ஆரே பி டைம் ஹாய் ஹாய் வேர் இஸ் மித்ரா அதுக்கு மொத்த காரணமும் நானே தான் எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ ஹலோ இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன மேம் இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா நம்ம ஆளை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கா நம்ம ஆளு கவுத்திட்டா அவன் இன்னைக்கு இவ்ளோ ப்ரொபோஸ் பண்ணி அது ஓகே ஆயிடுச்சுன்னா அதை விட வேற என்ன இருக்கு எனக்கு ஒரு டவுட் ஒருவேளை அவந்திகா ட்ரீட் கொடுக்கறதே அவனை ப்ரொபோஸ் பண்றதுக்காக தான் நினைக்கிறேன் ஓகே மேடம் யா எனக்கு அப்படி தான தோணுது கேட்ற போற என்னடா உங்களுக்குள்ள என்னமோ பேசிக்கிறீங்க சொன்னா நானும் கேப்பல்ல அது சரி ட்ரீட் எதுக்கு கொடுக்கற நானே வந்துட்டோம் அப்புறமா சொல்றேன் excuse me. Yes, ma'am. Can you add some toppings? எனக்கு ஒரு டவுட்
இப்ப இந்த பொண்ணு தான் நம்ம ஆளு கிட்ட ப்ரோபோஸ் பண்ண போகுது. வெயிட் 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 வெயிட். அவந்திகா மனசுல என்ன இருக்குன்னு தெரியிறதுக்குள்ள நாம ஒரு சின்ன கேம் ஆடலாமா? என்னடா அது? அவசரப்படாத சொல்றேன். ஏனக்கோ. அதான் நம்ம ஃபைனல் இயர்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள நானிக்கு மாப்பிள்ளை கேட்டலாம் வந்துட்டாங்க. ரியலி? எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுற? இதல்ல என்ன ஷாக்கிங்கலாம் இல்ல. ஆனா நானிய கல்யாணம் பண்ணிக்க போற எந்த பொண்ணா இருந்தாலும் ரொம்ப லக்கி. ஒரு விஷயத்துல நான் தான் அன்லக்கி. எதுக்கு? மத்ரா, இந்த ஜுவல்லரி ஆடல இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா பாரு. லைஃப்ல ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி ஆட்ல ஆக்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா என்னோட உட் பி அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. நீ என்ன சொல்ற எனக்கு புரியல. நானே வந்ததுக்கு அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா முன்னாடியே சொல்லிட்டேன். அது நெக்ஸ்ட் மந்தே என் மாமாவோட எனக்கு என்கேஜ்மெண்ட். என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், ரெண்டு அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கைய நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்ஃபிசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0311222907 மிஸ் கால் கொடுக்கவும். பேரண்டி, கைய கொஞ்சம் நீவி விடுறா. பாப்பா வா. அப்படிதா பேரண்டி, இங்க கொஞ்சம் வாடா. இங்க கொஞ்சம் நீவி விடு. எவ்வளவு நேரம் தான் இந்த கிழவனுக்கு பேசிட்டு இருக்க? நல்லா இருக்குடா, நீ நல்லா இருக்கணும்டா கண்ணு. பேரண்டி, நான் கொஞ்சம் அமுக்கி விடு. என்னாச்சு கண்ணு? அப்பாடி, கரெக்டான டைத்துக்கு தான் இவன் வரா. இவன் ஏன் இப்படி இருக்கான்னு தெரிஞ்சு போயிரும். டேய் நானி, மித்ரா வந்திருக்கா பாருடா. வெளியே போயிருக்குன்னு சொல்லிடுமா? என்னடா சொல்ற? மா சொல்லுனா சொல்லம்மா. ஹாய் ஆண்டி. ஹாய். நானி என்ன பண்றா ஆண்டி? நானி இல்லம்மா, வெளியே போயிருக்கான். சரியா சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்கிற.
ஹலோ அங்கிள். அம்மா மித்ரா. அவங்கிட்ட பேசினியாம்மா? அவன் வெளியே போயிருக்கான்னு ஆண்டி சொன்னாங்க. அப்படி சொல்ல சொல்லிருப்பாம்மா. நானே விஷயத்துல அவந்திகாவோட அபிப்பிராயம் என்னம்மா? அந்த பொண்ணுக்கு இவ மேல விருப்பம் இல்லையா? அப்படி இல்ல அங்கிள். நானியா ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அவன லவ் பண்றதுக்கு வாய்ப்பில்ல. அப்படியா? எதனால? நெக்ஸ்ட் மந்த் அவ மாமா கூட அவளுக்கு எங்கேஜ்மென்ட்னு அவளே சொன்னா. அவந்திகாவோட அப்பா கிட்ட நான் வேணா பேசி பார்க்கவா? அவ இஷ்டப்பட்டதனால தான் இத ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அங்கிள். முன்னாடி இல்லாம படிக்காம தேவையில்லாம ஊரை சுத்தி எங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப அவன் திருந்தி அவனே அவனை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவந்திகா வந்ததிலிருந்து அவன் தன்னோட வாழ்க்கையே மாத்திக்கிட்டான். அந்த பொண்ணு மட்டும் வாழ்க்கையில வந்தானா அவன் இன்னும் சந்தோஷமா இருப்பான். அவனை எங்களை விட நீதான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. அந்த பொண்ணுது அரேஞ்சு மேரேஜ்னு சொன்னதில்லம்மா. அம்மா மித்ரா, அவனை பத்தி உனக்கே நல்லா தெரியும். ஒரு தடவை யோசிச்சு பாருமா அவனுக்காக. நம்ம நானி என்னடா இப்படி ஆயிட்டா? என் போனை கூட எடுக்க மாட்டேங்கிறான். நானே அவனை பார்த்து நாலு நாள் ஆச்சு, போன் பண்ணா கட் பண்றான். அது மட்டும் இல்ல, நான் அவன் வீட்டுக்கு போனேன், அவன் வீட்டுல இருந்துகிட்டே இல்லன்னு சொல்ல சொல்லிட்டான். அப்ப நாம எல்லாரும் அவந்திகா போயிட்டு கன்வின்ஸ் பண்ணா பெட்டரா இருக்குமோ? அது எப்படிடா பண்ண முடியும்? ஆல்ரெடி மாமா கூட எங்கேஜ்மெண்ட்னு சொல்லிட்டா, நம்ம எந்த மோத்த வச்சுட்டு கன்வின்ஸ் பண்ண முடியும்? நீ சொல்றது கரெக்ட் தான். ஆ சொல்லு மித்ரா. நானே ஏதாவது கால் பண்ணானா? இல்லையே. எனக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்கு. அது என்ன சடன் சர்ப்ரைஸ்? உங்க எல்லாரையும் நான் ஒரு வாட்டி மீட் பண்ணனும். நீ என்னடி சடனா பெங்களூர் ஜாப்னு சொல்ற? என்னாச்சு? ஆமாண்டி, டுநைட் ஐ அம் லீவிங் டு பெங்களூர். இங்க பாரு, அவனுக்கு எங்க தேவை விட உன் தேவை தான் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ போறங்கற? அவ வீட்ல இல்லடா அப்படினு சொல்ல சொன்னா? நீங்களும் கூட சேர்ந்து போய் சொல்றது நல்லல ஆன்ட்டி. என்னடா என்ன இந்த பக்கம்? தேங்க்ஸ் டா. ஏன் வந்தேன்னு கேக்கலையே. மூணு நாள் 30 மிஸ் கால், ஃபோன் பண்ணா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிற. அட்லீஸ்ட் மிஸ் கால் பார்த்துட்டு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. அம்மாவையும் என்ன பொய் சொல்ல வைக்கிற? ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வெறும் பீர் குடிக்கிறதுக்கும் ஊர் சுத்துறதுக்கு மட்டும் இல்லடா. ப்ராப்ளம்னு வரும்போது சால்வ் பண்றதுக்கும் தான். நாங்க எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்னு உனக்கு தெரியுமாடா? நம்ம மித்ரா பெங்களூருக்கு போறா. அவளுக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. என்ன, மித்ரா பெங்களூருக்கு கிளம்புறாளா? ஆமா, இன்னைக்கே கிளம்புறா. மித்ரா, ஏ மித்ரா. ஹாய்டா நானி, உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன ஆன்ட்டி? உன் ஃப்ரெண்டுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு. பெங்களூர் போ போற. மேல இருக்காளா? லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. ஏய், என்ன சடனா பெங்களூருக்கு? கோமா என்கிட்ட சொல்லிட்டு போனும்னு கூட தோணல. நீ மட்டும் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கியா என்ன? மூணு நாளா எங்கடா போன? உன் வீட்டுக்கு வந்தா ஆண்டிய விட்டு நீ இல்லன்னு சொல்ல சொல்றியா? போன் பண்ணாலும் நீ எடுக்க மாட்ட, எதுக்கு? என் மனசே சரியில்லடி. போன் எடுத்து
நீ இதையாவது சொல்லிருக்கலாம்லடா. நான் எவ்வளவு டென்ஷன்ல இருந்தேன் தெரியுமா? இருந்தாலும் நான் போய் தாண்டா ஆகணும். இந்த நேரத்துல நீ என்ன விட்டுட்டு போறல? கெரியரை விட லைஃப்ல வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. இருந்தாலும் உன் லவ் பியூர், அதனாலதான் லவ்வுக்காக நீ சாதிச்ச. ஆனா அவந்திக்காக்கும் அது இருக்கணும்ல. நீ தங்கோண்டா, உன் கெரியருக்கு ஒன்னும் ஆகாது. நீ ட்ரை பண்ணா மட்டும் போதும், உனக்கு என்ன ஜாப் வேணும்னாலும் கிடைக்கும். பிளீஸ் எல்லாத்தையும் மறந்துடுறா. ரெகுலரா போன் பண்ணிட்டே இருப்பேன், நீ எடுத்து பேசு ஓகேவா? ஹே, என்ன ட்ராப் பண்றியா? ஏய் பேராண்டி, அங்க வர குழந்தை தாத்தா, உங்க ரெண்டு பேருக்கும் டிஃபன் பண்ணி எடுத்து வரேன். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லடா. என்ன தாத்தா, அங்க கேரளாவுல ஆயுர்வேதத்துல கிடைக்கிற பஞ்ச சீல கோக்கர்ல நீலகிரி தைலத்தால தலை முழுகாம இவ சாப்பிட மாட்டாளாம். இவ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். இப்பவே வா, அதான் போய் வாங்கிட்டு வா. அவ்வளவு அர்ஜென்டா வேணுமா? ஆமா, அந்த தைலம் மட்டும் எனக்கு வேணும். அது இல்லைங்கில் எனக்கு எதுவும் வேண்டாம். ஐயோ, அது தாத்தா, நான் இப்ப அர்ஜென்ட்டா ஃப்ளைட்ல போனா கூட எடுத்துட்டு வர முடியாது. இப்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு வாங்கிட்டு வந்துறேன். அதுக்காகவா எங்களுக்கு வர சொன்னேன்? என்னங்க, எனக்கு டிஃபன் வேண்டாம். ஆமா, எனக்கும் வேண்டாம். ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் டிஃபன் சாப்பிடுங்க, நான் இப்ப போயிட்டு வாங்கிட்டு வந்துறேன் ஓகேவா? என்ன தாத்தா, சீக்கிரம் போயிட்டு வா. ஓகே, பொள்ளாச்சி சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். டேய் பேராண்டி, இங்க வா வா. பேராண்டி வா. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு டிஃபன் எடுத்து டிஃபன் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நான் சொல்றது கேளு. என்னதே? அது ஒண்ணு இல்லடா, உன் பாட்டிக்கு பொள்ளாச்சி சாராயினா ரொம்ப பிடிக்கும். அதாவது பொள்ளாச்சில காலம் காத்தால தெளிச்ச சாராயம் கிடைக்கும் பாரு. 20 லிட்டர் கேன்ல ஒரு 5 கேன் வாங்கிட்டு வா. காலம் காத்தாலே வந்துரணும். காலம் காத்தாலே வா. ஆமாண்ட கண்ணு, கொஞ்சம் வெயில் வந்தாலும் புளிச்சு போயிடும் சாராயம், நல்லா இருக்காது. திருநெல்வேலிக்கு போய் இருட்டுக்கிற அல்வா நல்லா பண்ணுவாங்களே, அது ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வந்துரு. அதுவும் காலையிலே வந்துருந்து பாத்துங்க. அது கூட காலங்காத்தாலே வேணுமா? சரியா சொல்ற, காலங்காத்தாலே வந்துருந்தோம். திருநெல்வேலி, பொள்ளாச்சி, கேரளா. எல மவுனே மவுனே, சோறு சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. கருவாடு இல்லாம சாப்பாடு இறங்கவே மாட்டேங்குது. அந்த சுப்பு மெஸ்ஸுக்கு போய் அதான் நாகப்பட்டினத்துல இருக்கே உப்பு கருவாடு குழம்பு ஆயிட்டு வந்துரு. உப்பு கருவாடா நாகப்பட்டினமா? சரி வாங்கிட்டு வரேன். ஓகே. நீங்க? என் பேர் மித்ரா. ஓ, நைஸ் டு மீட் யூ. தேங்க் யூ. ப்ளீஸ் வாங்க, உள்ள போய் பேசலாம். ஸ்வேதா சார், மேக் அன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன் தி நேம் ஆஃப் மிஸ் மித்ரா. ஓகே சார். ஓகே. ஹலோ. ஹாய் டா நானி. வா சொல்லு, ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டியா? ஜஸ்ட் நவ. ஹே, சீட்ல உட்கார்ந்துட்டு ஃபர்ஸ்ட் கால் உனக்கு தான் பண்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டா. பை பை. மித்ரா, ஒரு நிமிஷம். யா, தேர் இஸ் சம் ப்ராப்ளம். வாட் ஹேப்பன்? ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன். Looking for you. Come, let's have some coffee and talk. Let's go.
Now Miss Mitra will explain our future project and education. Please carry on, Miss Mitra. Hi Mitra. Hi. Ninge inga. This is my residence. Oh, okay. Office ku thana? Of course. Vaanga sendu polam. Cab book panitene. Cancel pannunga. Hi. Sorry for the late. It's okay. அழகான பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், தெளிவான பொண்ணுங்களையும் பார்த்துருக்கேன். அது ரெண்டும் கலந்த ஏஞ்சல் நீதான். மித்ரா, யா இந்த வீக்கெண்ட் உனக்கு என்ன ப்ரோக்ராம்? எந்த ப்ரோக்ராமும் இல்ல. எதுக்கு? சாந்தா க்ரூஸ் ரிசார்ட்ஸ்ல இந்த வீக்கெண்ட் சம ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, போலாமா? சாரி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இட்ஸ் ஓகே, நம்ம போலாம். தேங்க் யூ. நீ யாரையாவது லவ் பண்றியா? யா. அந்த லக்கி ஃபெலோ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இட்ஸ் சஸ்பென்ஸ்.
மித்ரா ப்ளீஸ் சொல்லலாம்ல. வை நாட், ஐ லவ் மை ஜாப், ஸ்டடீஸ் அண்ட் கேரியர். நீ இருக்க, தேங்க் காட். எஸ் டே மவனே, டே ஏப்பா, பவன் கல்யாண் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. கிருஷ்ணா தாஸ்து ராயலசிம்மாவுல தொடர்த்தா கோரசிம்மாவே நடுநடுங்கோ. தலைவரோட கம்பீரத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு தலைவர் ஒரே தலைவர் பாலகிருஷ்ண படம் போட்டு காட்டுறா. சீட்டு மட்டும் இல்ல, அசம்பிளி கேட்ட கூட தாண்ட விட மாட்டேன். உனக்கு பிபி வந்தாவும் பிஏ நடுங்குவானோ என்னமோ. எனக்கு பிபி வந்தா இந்த நாடே கொந்தளிக்கண்டா. பேராண்டி, நம்ம மொழி கலாச்சாரத்தை உயர்த்தற மாதிரி பழைய புராண படத்தை உன்ன போடுப்பா. ஒரு சாமி படத்தை போடு. சுயநலன் காரணமாக பழி தீர்த்துக் கொள்ள எண்ணும் நீர் தலைமைக்கு அருகதையுடையவர்தானா? சத்தியம் உணர்ந்து சொல்லும். நறுக்கி நாட்டாண்மை கொடுத்தால் பொதுநல வழியும் தந்தையில் நிறையும். அதுபோல் தலைவர் நீ நறுக்கித்தான் காரியமாற்றும் திறமை உண்டு. உன் இரும்பு வளைக்கும் நான் சிக்கிக் கொண்டேன். இந்த சபைக்கு வந்து கூறுகிறேன், பீஷ்மர் தலைமையேற்று நடத்தும் இப்போரில் நான் அத்தரதனாகவோ. உலகே மாயம், வாழ்வே மாயம், ஏது நாம் காதும் சுகமே மாயம். சாப்பிட்டு எடுத்துக்கிற. டேய் பேராண்டி, சோடா ஜாஸ்தி ஆயிடுச்சுடா, கொஞ்சம் சரக்கு ஊத்துவா. சோடா இல்ல, மருந்தே ஜாஸ்தி ஆயி. சரியா சொன்னீங்க. அப்பா, உங்க கொள்ளு பேர பொள்ளாச்சிக்கு போய் காலம் காத்தாலேயே சாராயத்தை வாங்கிட்டு வந்துட்டான். உங்க மருமகளை பாருங்க, தண்ணி குடிக்கிற மாதிரியே சாராயத்தை குடிச்சிட்டு இருக்கா. இது நுள்ளு தானே வளர்ந்துருக்கு. பேரை கொண்டு வந்தாலும் அவ கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம தின்னு போட்டீங்கல்ல. அது ஒண்ணு இல்லடி, சாராயம் குடிக்கும் போது அல்வா சாப்பிட்டா லூஸ் மோஷன் ஆயிடும், அப்புறம் டாய்லெட்ல உட்கார வேண்டியதா போயிடும். உனக்கு ஒரு கிலோ தனியா எடுத்து வச்சிருக்கேன், சாயங்காலமா சாப்பிட்டுரும். அப்படியா, அப்ப நல்லா தின்னு தின்னு. நீ என்ன என் வீட்டுக்கு? ப்ளீஸ் சிட். டீ, காஃபி? வாட் இஸ் சடன் சர்ப்ரைஸ்? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான். நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வேண்டியது இருக்கு அக்கே. சொல்லு மித்ரா. முதல்ல நீயே சொல்ல அகில். உன் பிஹேவியர் எனக்கு பிடிச்சிருக்கு, உன் மைண்ட் செட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் ஆட்டிடியூட் கூட எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை எனக்கு மொத்தமா பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ மித்ரா. நீயும் அதான சொல்லணும்னு நினைச்ச. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அகில். இட்ஸ் ஓகே மித்ரா, எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ, பட் நோன்னு சொல்லிடாத. மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். நான் ஒன்று நினச்சி வந்தா இங்கே எப்படி ஆயிடுச்சு? ஹலோ, ஹாய், ஹவுஸ் ஒர்க்? ஃபைன்டா. சந்தோஷமாக தானே இருக்க? நானி, ஒரு சின்ன ப்ராப்ளம் டா. கேன் யூ சால்வ் இட்? என்ன உனக்கு ப்ராப்ளமா? அத நான் சால்வ் பண்ணுமா? ஆமா டா. என் கொலீக், பாஸ் கூட அவர்தான் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணாரா. எதுக்குடா நீ சிரிக்கிற? யாரடியாது எவனும் சரியா மாட்டினா லெக்சர் எடுத்தே கொண்டிருப்பியே. இல்லடா, நான் எதுவும் சொல்லல. நீ எதையும் சொல்லல இல்லையா? இதனா நம்பணும். நிஜமாதான்டா சொல்றேன். அவ எனக்கு ப்ரொபோஸ் பண்ண உடனே எனக்கு ஓ ஞாபகம் தான் வந்தது.
ஏன் பேச மாட்டேங்கற? எப்படி இருப்பான்? ஓகே. அவனோட கரெக்டர். வெரி நைஸ் पर्सन. நீ ஏ வெரி நைஸ்னு சொல்றேனா அப்ப உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல. சார் அவங்கிட்ட என்ன சொன்னேன்? யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்கேன். யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. பிடிச்சிருக்க அப்புறம் யோசிச்சிட்டு. கிஸ் புடிக்கலாம் எவ்வளவு டைம் எடுத்து வேஸ்ட் தான். அத அவனுக்கு பிடிச்சிருக்கே. ஓகே சொல்லிரு. அப்ப நான் சொல்லிரவா? அவ்வளவுதான். ஓகே. ஆல் தி பெஸ்ட். பை பை. தேங்க்ஸ் டா. பை. ஹாய். ஹே. சடன் சர்ப்ரைஸ். நீ ஏன் வீட்டுக்கா? கம் கம். அப்பா. அக்கே. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஒண்ணும் நடக்கல. டீயா காஃபியா? ஏய் சின்னு. சார் நீ எந்திரிச்சு போய் போட்டு கொடுத்தா நான் குடிக்கிறேன். அகில் என்ன ஆச்சு சொல்லு. நேத்து பெருமாள் கோயிலுக்கு போய் முட்டி போட்டே மலை மேல ஏறினேன். நீ எனக்கு நோ சொல்லிடக்கூடாதுன்னு. அந்த விஷயத்த பத்தி தான் உன்கிட்ட பேசலான்னு நான் வந்தேன். உன்னை என் அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்? எதுக்கு? இந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்கன்னு அவங்க கிட்ட சொல்லணும்ல. வா. தேங்க் யூ மித்ரா. தேங்க் யூ. ஐ அம் வெரி லக்கி மித்ரா. வெரி லக்கி. மாமா, என் மேல அன்பு வச்சு என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நம்பி இந்த லெட்டர் எழுதுறேன். எனக்கு அப்பாவும் மாமாவும் நீங்க தான். அதனாலதான் என் மனசுல இருக்கிற விஷயத்த நான் எழுதுறேன். அவந்திகாவோட எண்ணங்களும் என் எண்ணங்களும் சேராது. நானும் அவந்திகாவும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தோம். எனக்கு அவந்திகா கிட்ட அந்த மாதிரி எண்ணமே இல்லை. அவந்திகா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் லாங் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். நீங்க கேட்ட உடனே உங்களை எதிர்த்து பேச மனசு இல்லாம இஷ்டம் இல்லாம தான் ஒத்துக்கிட்டேன். நீங்க ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. நான் என் கம்பெனியில ஒரு பொண்ணை விரும்புறேன். அவ எண்ணங்களும் என் எண்ணங்களும் ஒத்து போகுது. எங்க ரெண்டு பேரும் மைண்ட் செட்டும் ஒண்ணுதான். பிளீஸ் மாமா, என்ன புரிஞ்சுக்கோங்க. இன்னும் என்கேஜ்மெண்ட் கூட முடியல. அதனாலதான் தைரியமா இந்த லெட்டர் எழுதுறேன். சீக்கிரமே வந்து உங்ககிட்ட நேரடியாவே பேசுறேன். இப்படிக்கு உங்க லக்கில். அப்பா என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? இந்த காலத்துல லெட்டரா? ஃபோன் தான் இருக்கே. ஃபோனாமா? சில ஃபீலிங்ஸ் ஃபோன்ல பேச முடியாதுமா. அதனால தான் இந்த மாதிரி காகிதத்துல அவங்க ஃபீலிங்ஸ் எழுதுறாங்கம்மா. ஓ மாமா அகில் கிட்ட இருந்து தான். அவ என்னமோ அப்டேட் ஆயிட்டான். ஆனா அவனோட ஃபீலிங்ஸ் தான் அப்டேட் ஆகல. அப்பா.
இந்த காலத்து பசங்களை நம்ம பசங்க மாதிரி நினைக்கலாமா? அவங்களோட எண்ணமும் நம்மளோட எண்ண மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புமா? மருமகங்கிறதால இந்த அளவுக்காவது என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டான். அது ரொம்ப நல்லதா போச்சு. இதே விஷயத்தை அவன் கல்யாண தன்னைக்கு சொல்லியிருந்தானா? தேங்க் காட், ஸ்ட்ரோக் வராம என்னை காப்பாத்திட்டான். மன்னிப்புங்கிற ஒரே வார்த்தையில உனக்கு மூணு முடிச்சு போட முடியாதுங்கிறத ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாமா அவன். அப்பா ஃபீல் பண்ணாதீங்க. இல்லப்பா, நான் இதுக்காக கஷ்டப்படலப்பா. நான் முன்னாடியே சொன்னேன், என்னோட திங்கிங் வேற, மாமா அது வேற சூட் ஆகாதுன்னு சொன்னேன். நீங்க தான் கம்பல் பண்ணி ஒத்துக்க வச்சீங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு பாருங்க. எல்லாருக்கும் சொல்லி நான் தான் முட்டாள் ஆயிட்டேன். ஏன் அவ்வளவு அர்ஜென்ட் வர சொன்ன? சிம்பிளா எங்க மாமா என்ன கழட்டி விட்டுட்டாரு. ஏன்? அவருக்கு என்ன பிடிக்கலையாமா? என்ன பேசுற நீ? எங்களுக்கு எதுவும் புரியல. என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு அப்பா கிட்ட. அவரோட ஆபீஸ்ல அவர் கொலை கூட இவருக்கு லவ். அம்மா எஸ் இப்ப என்ன நீ ஃபோன் பண்ற? வாங்கிட்டே சொல்லிட்டாரா? ஆக்சுவலி என்கிட்ட மட்டும் சொல்லிருந்தா பிடிச்சு வாங்கு வாங்கு வாங்கிருப்பேன். உன்னை எனக்கு பிடிக்கல, அப்பா ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் அக்செப்ட் பண்ண அப்படினே டைரக்டா நானே சொல்லிருப்பேன். எனக்கு மட்டும் அவனை பிடிச்சிருந்ததா என்ன? என்கிட்ட சொல்லாம அப்பா கிட்ட லெட்டர் போட்டுருக்கான். என்னது, என்னடா சொல்ற? நிஜமா தான்டா. அவளை விடுற, ஏமால அவளுக்கு இன்ட்ரஸ்டே கிடையாது. எனக்கு எதுக்கு? ஓகேடா பை. அப்பா என்ன பண்ணுவாரு? பாவம் அப்பா. நான் தான் அப்பா கிட்ட சொன்னேன் அவனை விட. அவனை சொல்லக்கூடாது, ஆனா இப்ப சொல்லலாம். அவனை விட பெஸ்டா ஒருத்தனை செலக்ட் பண்றேன்னு. கிடைச்சனா? ஏன் கிடைக்க மாட்டா? அவந்திகா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்க மாமா கை விட்டாரு, ஆனா உன்ன நேசிச்சவனுக்கு நீ கை கொடுக்கல. என்ன நேசிச்சவன் சொல்ற? யார் அது? நானி. அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, பெஸ்ட் லவ்வர். உங்க மாமா கூட எங்கேஜ்மெண்ட்னு ட்ரீட் கொடுத்தல்ல, அன்னைக்கு தான் உன்ன ப்ரப்போஸ் பண்ணனும்னு வந்தான். உன் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் டிரா பண்ணிட்டான். ஆனா என்கிட்ட அவன் எப்பவுமே அப்படி பிஹேவ் பண்ணதே கிடையாது. அதுதான் உன்னோட கிரேட்னஸ். உன்கிட்ட அது எப்பவும் வெளிப்படுத்தினதே இல்ல. ஆமாண்டி, உண்மையிலேயே அவன் ஸ்டடீஸ்ல ரொம்ப போர் தெரியுமா? ஆனாலும் அவன் கஷ்டப்பட்டு அந்த சப்ஜெக்ட உனக்காக படிச்சு உனக்கும் பெர்சன்டேஜ் வாங்கி கொடுத்து அவனும் கிளாஸ் டாப்பரா வந்துட்டான். ஆமாண்டி, அது உண்மைதா? நானிய பத்தி ஒரு தடவை யோசிச்சு பாரு. He is best for you. புரிஞ்சுக்கோ. Advance happy birthday. Thank you. எங்க பார்ட்டி? எங்க வீட்ல தா. வரவல? நீ கூப்பிட்டு வரா மறுபனா, நான் கண்டிப்பா வரேன்.
மனசுல அவ்ளோ ஆசை வச்சிட்டு என்கிட்ட ஏன்டா சொல்லல? ஏன் சொல்லல? நீ ஏன் சொல்ல மாட்டியா? நீ காதலிக்கிறேனா? ஏன்டா சொல்லல? உன் மனசுல எவ்ளோ காதல் இருக்கு? இப்ப கூட சொல்ல மாட்டியா? எப்பதான் சொல்ல போறடா?
Hi, Nani. Hi, darling. How are you? Enna உன் லவ் சக்சஸா? வாவ்! என்ன கெஸ்மா உண்டு? ஃபைனலி! நீ சந்தோஷமா இருக்கல்ல? எங்கடி சந்தோஷம் இருக்கு? இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் வைட்ட சொல்லலாம்னு பார்த்தா நீ என்ன பக்கத்துல இருக்க? அதெல்லாம் சரிதான். உன் பக்கத்துல நான் இல்லனாலும் உன் ஹார்ட்ல நான் இருக்கேன்ல. சாரி. ஆக்சுவலா அது அவந்திகாவோட பிளேஸ்ல. அவந்திகே ஹார்ட்டோட பாதினா நீ ஹார்ட்டோட மீதிடி. தேங்க்ஸ் டா. ஏய் மித்ரா, உன்ன பார்க்கணும் போல இருக்கே. நீ வரே இல்ல நான் கிளம்பி வரட்டுமா? வெரி சூன் நான் சென்னைக்கு வரேன்டா. எனி ஹவ் ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். தேங்க் யூ. டேக் கேர். நீ நம்ம ஊருக்கு போய் அந்த பிச்சை பெருமாள் நம்ம நிலத்துல வேலி போட்டானே அத புடிக்கி போட்டு தொடையில தட்டி அவன அடிச்சு போட்டு வா. அச்சோ பிச்சை பெருமாளா? ஐயோ பவர்ஃபுல்லான ஆளாச்சே. சிட்டிங் எம்எல்ஏ வேற. நான் என்ன அவன புடிச்சி அடிக்கிறதே? அந்த அலை என்ன அறுத்து பிச்சைக்கு பார்சல் பண்ணி அனுப்பிரோ. நான் போல. நம்ம வம்சத்துல வந்து எப்படிடா பண்ண? அவன புடிச்சு அங்கேயே நறுக்கி போட்டுட்டு அப்புறம் வந்து நின்னு நம்ம பெருமைய காப்பாத்துற நீ? என்னால முடியாது. நான் போல. நம்ம வம்சத்துக்கே கலகண்டா நீ. டேய் பாலிடிக்ஸ்க்கு போடானா பாடம் கத்து குடுக்கதா போறேன் நீ? ஐயானு கூப்பிட சொன்னா ஐயோ அம்மானு கூப்பிடுற நீ? டேய் கோப்ப மவன, நான் சொல்றத செஞ்சுட்டு வா போ. ஐ அம் வெரி சாரி மாமா. சாரி சாரி சொல்ற அளவுக்கு நீ என்னடா தப்பு பண்ண? இதுல என்னடா தப்பு இருக்கு? எங்க காலத்துல காதலிச்சா தப்பு, உங்க காலத்துல காதலிக்காம இருந்தா தான் தப்பு. கண்ணு முன்னாடி நீங்க வளர்ந்தீங்க, ஒன்னா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க சேர்ந்து இருக்கிறது என்ன ரூலா அப்படின்னு நினைக்கிறீங்க? நீ என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் நீ என்னோட மருமகன் தாண்டா. வழக்கமா இங்க தாண்டா வந்து நீ தங்குவ? இப்ப என்ன புதுசா ஹோட்டல்ல தங்கி இருக்க? இது உன் வீடு இல்லையா? அவந்தி போய் பேசுடா. என்ன கோமா? இல்லே ஹாப்பியா இருக்க. வேற ஒண்ணும் இல்ல. என்ன வேணாம்னு சொன்னியே, அவ அவ்வளவு அழகா இருப்பாளா? நான் அந்த பொண்ணு விரும்பினது அவ அழக பார்த்தில்ல, ரெண்டு பேர் எண்ணங்களும் ஒண்ணுதான், அதனாலதான் காதலிச்சேன். இவதான் என்னோட மித்ரா. ஓகே ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, பை. அகில் ஹலோ. ஆ மித்ரா, அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்கு, நான் பெங்களூர் கிளம்புறேன். நீ உன் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துரு. இட்ஸ் ஓகே அகில், பாய். Congratulations, da. Hello, success. நீ இவ்ளோ சந்தோஷமா இருந்த நான் பார்த்ததே இல்ல. நான் தான் சொன்னல உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு. எவ்வளவு நாள் ஆச்சுடா உன்னை இப்படி பார்த்து. சரி, உன் எப்படி எனக்கு எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ண போற? எதுக்குடா அப்படி அவசரப்படுற? காமிக்கிறேன். Two friends became lovers. ரெண்டு பேரும் கேம் ஆடி என்ன சீட் பண்றீங்களா? Tit for tat. Oh damn it. Okay. சாரி,
லேட் ஆயிடுச்சுன்னு கோமா? ஈவினிங் வெளியில போலாமா? நாட் ஒன்லி இன் தி ஈவினிங். டோன்ட் ட்ரை டு கம் இன்டு மை லைஃப். என்ன ஜோக் பண்றியா? எக்ஸ்கியூஸ் மீ. ஐ டோன்ட் ஜோக் வித் சச் கைண்ட் ஆஃப் சீட்டர்ஸ் லைக் யூ. ஏ அவந்திகா. எஸ். நம்மள பிரேக் அப். கெட் லாஸ்ட். கெட் லாஸ்ட். கெட் லாஸ்ட். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எதுக்காக இப்படி பேசுற? உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மித்ரா இருக்கால, அவ ஒரு சீட்டர். போய் அவளை கேளு. ஏய் அவந்திகா, கெட் லாஸ்ட். அவந்திகா தான் லைஃப்ல மறக்க முடியாத பியூட்டிஃபுல்லான கிரீட்டிங் கார்டை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். சாயங்காலம் ட்ரீட்ல நீ இத கொடுத்து அவளை சர்ப்ரைஸ் பண்ணு. அம்மா தாயே, நீ பண்ண வேலையால என் முகத்துல முழிக்காதன்னு சொல்லிட்டா. என்னடா ஆச்சு? என்னது என்ன ஆச்சா? எதுமே தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. திருவிழாவுல ஆட்ட பலி கொடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணுவாங்களாம். நான் என்னடா பண்ணேன்? பேசாத. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். லவ் பிரேக்அப் பண்ணிட்டாடி. என்ன என்ன சீட்டர்னு சொல்லிட்டா? எதுக்கு நீ ரீசன் கேட்டா போய் உன்ன கேட்க சொல்ற? ஓ தப்பு பண்ணிட்டல, அதான் தலை குடிஞ்சு நிக்கிறேன். நீ செல்ஃபிஷ். அதான் லவ் ஃபெயிலியர் ஆகி நான் டிப்ரெஷன்ல இருக்கும் போது அப்ப என்ன விட்டுட்டு போனேன். ஏதோ வேற எங்கேயுமே வேலை கிடைக்காத மாதிரி. ஓஹோ நீ தான் ஹைலி இன்டெலிஜென்ட் ஆச்சு. நான் உன்னை விட கொஞ்சம் ஆவரேஜ் தானே, அதனால தானே என்ன பிலோ ஆவரேஜா பாக்குறேன். அவளை நான் வழக்கு நோட்டு கம்யூனிஸ்ட் ஸ்டடிஸ் நாடகம் போட்டுக்கலாம். ஆனா அவன் மேல வச்சிருந்த லவ் ட்ரூடி, ட்ரூ லவ். இந்த விஷயத்தெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிருக்கல? நான் எதுக்குடா சொல்ல போறேன்? அப்படி நீ எதுவும் சொல்லலன்னா உன் பேர் ஏன் சொல்றா? உன்னையும் தாண்டி சீட்டர்னு சொல்ற? நீ ஓவர் ஸ்மார்ட்ன்ற நினைப்பு உனக்கு இருக்கல, இதுல ஈகோயிஸ்ட் வேற. இந்த செகண்ட்ல இருந்து உன் மூஞ்ச என்கிட்ட காட்டாத. என் லவ் மட்டும் இல்லடி, என் ஃப்ரெண்ட்ஷிப்பும் முடிஞ்சிருச்சு. யூ டோன்ட் டிசர்வ் மை ஃப்ரெண்ட்ஷிப். ஹலோ பிரேக்அப் ஆயிடுச்சுடா. யார நம்பர்து யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கறதுன்னு தெரியலடா. மித்ராவை என் ஃப்ரெண்டா தானே பார்த்தேன், பட் நோ, ஷி இஸ் வெரி ஈகோயிஸ்டிக் அண்ட் ஷி இஸ் சீட்டர். அவந்திகா கிட்ட என்ன சொல்லி தொலைச்சாலோ அவ பிரேக்அப் பண்ணிட்டாடா. யூ நோ வாட், ஷி இஸ் சச் எ அவள பத்தி பேசுற அருகதையே உனக்கு கிடையாது. அவள பத்தி இன்னொரு வார்த்தை பேசினா கொன்னுடுவோம். டேய் நீ அவ காலை தொட்டு கும்பிடணும். என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமா? இது பாரு, ஏ மாமா அகில் பெங்களூர்ல இன்ஃபோசிஸ்ல எச்ஆர். என்ன லவ்வா? இல்ல, எங்க அப்பா தான் மாமாவை வளர்த்து ஆளாக்குனது. எங்க அப்பாவுக்கு எங்க மாமானா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எனக்கு எங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். அப்பா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் ஒத்துக்கிட்டேன். நான் இப்ப அங்க போறது கூட அவனுக்காக தான். அவனுக்காக நீ எதுக்கு பெங்களூர் போற எனக்கு புரியல. அவந்திகாவோட மாமா வர்க் பண்ற சாஃப்ட்வேர் கம்பெனிலயே நானும் ஜாப் வாங்கிட்டேன். நான் அங்க போய் அவர் கூட கொஞ்ச நாள் டிராவல் பண்ணி நானே விஷயத்த சொல்லி கன்வின்ஸ் பண்ண போறேன். அவ சொல்றதா கரெக்ட். அவந்திகாவோட மாமாவை மித்ரா கன்வின்ஸ் பண்ணுவானு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி பண்றது தப்பு இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அரேஞ்ச் மேரேஜ் தானே, அது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ள லவ்வும் இல்ல. அவரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எந்த சந்தர்ப்பத்திலையும்
இந்த விஷயம் நான் அன்னைக்கு தெரியவே கூடாது. அவனுக்கு உண்மையான ஃப்ரெண்டே நீதான். ஆபத்துல உதவறதா தான் உண்மையான நண்பன். அதுக்கு நீதான் சிறந்த உதாரணம். குட். நானே தான் எனக்கு உயிர். நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை நல்லா பாத்துக்கோங்க. இப்போ சொல்றா மித்ரா வா செல்ஃபிஷ். ஹேய் மித்ரா வந்து ஈகோயிஸ்டா? மித்ரா என்ன சீட்டரா? டேய் அவனுக்காக எதுக்கு ஹெல்ப் பண்ணோம்? ஜஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட் தட்ஸ் இட். அவ பெங்களூர் போகும்போது கூட உன்னை ஜாக்கிரதையா பாத்துக்க சொன்னான். டேய் நீனா அவளுக்கு உயிரா? டேய் அவளுக்கு மனசுக்கு பிடிச்ச காதலிச்சலாம் தெரியாது, ஆனா உனக்காக தாண்டா, உனக்காக தாண்டா காதலிச்சா, உனக்காக மட்டும் தாண்டா. மித்ரா மித்ரா நானி என்னடா இது? ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னீங்க, சண்டை போட்டு பிரியறதுக்கா ஃப்ரெண்ட்ஷிப்? அதெல்லாம் ஏண்டி? அவ இப்பதான் வெளியே போனா. ஓ விஷயத்துல நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சாரி ஏண்டி. மித்ரா தேவையே இல்லை. நாளைக்கு மட்டும் இல்ல, இனிமேல் எப்பவும் ஆபீஸ்ல கால வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. என் வாழ்க்கையில உன்னை நான் திரும்ப பார்க்க கூடாது. ஏன், என்னாச்சு? உனக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிற அவசியம் எனக்கு இல்ல. நம்ம லவ் பிரேக்அப், போன கட் பண்றி. என்னடி சொல்றாரு? லவ் பிரேக்அப்னு சொல்றான். ஃப்ரீயா விடு. ஏன் லவ்க்கு ஹெல்ப் பண்ண போய் இவ்வளவு ரிஸ்க்ல போயிடுச்சேன்? என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா, யாருடா நீ? தாத்தா தாத்தா, நானே. என்னடாச்சு, ஏன் இந்த குழந்தை வந்து நிக்கிற? தாத்தா, நீங்க சொன்ன மாதிரியே நம்ம வேலியாண்ட போய் வேலிய பிரிச்சு போட்டு தொடைய தரலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ளேயே அந்த பிச்சை பெருமாள் அந்த இடத்துக்கு வந்துட்டான். நான் வேலியை எடுக்கலாமான்னு கேட்டேன், சொன்னா ஒடுங்கி போடுறான்னு சொன்னேன்னு சொன்னா. நான் கால அப்படியே மேல தூக்குனேன், என் கால அப்படியே புடிச்சுக்கிட்டு என்ன குடிய வச்சு சும்மா கும்பு 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 கும்புனு மொத்து மொத்து மொத்தமா என் மூக்கிப்பி ஆயிடுச்சு. அந்த பிச்சை பெருமாள் அடிச்சுட்டு அடி வாங்க. நீ எதுக்கும் உதவ மாட்டா. கொள்ளு தாத்தா, கொள்ளு தாத்தா, இத பாரு. பேராண்டி, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஏழு குதிரை பூட்டின ரதத்தை கொண்டு வந்தா நம்ம ஏழு பேரும் அது மேல ஏறி உல்லாச பயணம் பண்ணலான்னு ரொம்ப ஆசையா இருக்கடா பேராண்டி. என்னடா சொல்ற? ஆமாண்டா, இப்ப எல்லாரும்
சந்திர மண்டலத்துக்கு போறது ஃபேஷன் ஆயிடுச்சு. நாங்க ஏன் போக கூடாது? அதுக்காக தான் நம்ம ஏழு பேரும் சந்திர மண்டலம் போறதுக்கு ஏழு டிக்கெட் புக் பண்ணு. அது என்ன ஐநாக்ஸ் சினிமா தியேட்டர் டிக்கெட்டா அப்படியே கிழிச்சு குடுக்கறதுக்கு? எலை 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 மவனே, எனக்கு ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். நீ பாகுபலி 3 சினிமா எடுத்து அந்த சிவகாமி கேரக்டர்ல என்ன நடிக்க வைடா. ஆமாடா ஆமா, அர்ஜென்ட்டா ராஜமௌலி கிட்ட பேசி அட்வான்ஸ் கொடுத்துடு. ஐயோ ஐயா, முகுந்தா, நாராயணா, கோவிந்தா, முகாரி, நீ எங்கயா இருக்க? என்ன மன்னிச்சிரியா? இந்த டப்பா குடுப்ப எனக்கு வேணாயா? நீ அப்பவே சொன்ன இயற்கைக்கு மாறான கோரிக்கைன்னு நான் கேக்கலையே, தப்பாய் போச்சு. இனிமே இந்த குடும்பம் எனக்கு தேவையில்ல. என் பேரு குடும்பம், ஆனா நான் ஒரு பேச்சுலரு, நான் ஒரு தனி மனுஷன், தனி மனுஷன். எனக்கு இந்த குடும்பம் வேணாம். எங்கயா இருக்க நாராயணா? எங்க என்ன மன்னிச்சிரு சாமி, உன் மரக்கட்ட செருப்பாலே நாடி. ஆறு பேருக்கே உன்னால் தாங்க முடியவில்லை என்றால் 16,000 பேர்களுடன் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று புரிந்து கொள்ளடா. இட்ஸ் ஓகே பிட்வீன் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. அதான் நாட்டம படத்துல சொல்லிக்கிறாருல்ல, லைக் வாட்டர் அண்ட் ஃபிஷ். நவ் ஐ வில் கோ அண்ட் துஷ்வே. You go and piss and relax, okay? தாதாஸ்து. செத்து போனவங்களா போய் தொலைஞ்சாங்களா? என் பேரு குடும்பம், ஆனா நான் இப்படி இருக்கத்தான் எனக்கு ஹாப்பி. அப்பா அப்பா, நானும் டீப் லவ்வர்ஸ். அவ உன்னை விட என்னதான் அதிகமா நேசிக்கிறா? நாங்க ரெண்டு பேருமே சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம், நீ விலகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு வந்தியாடா? இல்லனா அந்த மித்ரா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சாக்கு போக சொல்ல வந்தியா? அகில், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இருக்கும் நான் இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். அவந்திகா, நான் சொல்றத கேளு. நான் கேட்க மாட்டேன், நீ வரணும், இதுக்கப்புறம்
I'm going to marry my mama. Shock ating la? Ipa purida? You are cheaters. Mitra, brilliant sir. நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணு, அதான் நல்லது. சீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணாத. நானி, ஒரு நிமிஷம். அவந்திகா, உன் விஷயத்துல நான் தான் தப்பு பண்ண. நீ அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் லைஃப் எப்படின்னு அவனுக்கே தெரியாது. அதனாலதான் நீ அவன் லைஃப்குள்ள வந்தா அவன் லைஃப் நல்லா இருக்கும்னு தான் உன் மாமாவை கன்வின்ஸ் பண்றதுக்காக அந்த ஜாப்ல சேர்ந்தேன். கன்வின்ஸ் பண்ணியா லவ் பண்ணியா? கன்வின்ஸ் பண்ண போனவன் அவன் லவ் அக்செப்ட் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டா. அதுக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து சாரி கேட்கலாம்னு வந்தோம். அவந்திக்கான உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? யாரு எதுக்காக காதலிக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஏன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்றது காதலே கிடையாது. மனசு நல்லா புரிஞ்சுக்கிட்டு வர உணர்வுக்கு பேர் தான் காதல். அதே மாதிரிதான் உன்னை எதுக்கு காதலிச்சுன்னு என் மனசுக்கு தெரிஞ்சதோ இல்லையா? ஆனா எந்த அளவுக்கு காதலிச்சேன்னு தெரியும். நீ உன் மாமா கூட சந்தோஷமா இரு. Happy married life. Let's go. பாத்தியா அவந்திகா? தட் இஸ் நானி. யாரா இருந்தாலும் தான் காதலிச்ச பொண்ணு தனக்கு தான் கிடைக்கணும்னு நினைப்பான். ஆனா நானி தான் காதலிச்ச பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான். காதல் தியாக மனப்பான்மை உள்ளதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் இவன் தான். அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாரு. நானி உன்ன மட்டும் இல்ல, உன் ஆம்பிஷனையும் சேர்த்துதான் காதலிச்சான். அதுவே நான் என்ன பண்ண தெரியுமா? ஜஸ்ட் நீ அனுப்பின போட்டோவை பார்த்து நான் உயிருக்கு உயிரா காதலிச்ச என்னோட மித்ராவையும் நான் பிரிஞ்சிட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மித்ரா கிட்ட நான் தான் ப்ரொபோஸ் பண்ணேன். இப்ப சொல்லு, உனக்கு நான் கரெக்டா இல்ல நானி கரெக்டா? எதுக்கு நானே என்னை அடிச்சியாமே? அது ஏதோ தெரியாம அடிச்சிட்டேன். அதெல்லாம் என்னால முடியாது. நானே ஒத்துக்கிட்டாதான் நான் எல்லாத்தையும் யோசிப்பேன். டேய் நானி, தம்பி, உன் ரொமான்ஸ் கொஞ்சம் நிறுத்திட்டு என் ரொமான்ஸையும் பாரு. ரொம்ப தெளிவானவன். கண்ணம்மா உன்னை பூஜித்தேனம்மா. ஏனோ இந்த காதல் என்னை இம்சை செய்ய, கடவுளை இந்த காதல் எல்லாம் இப்படிதானா? உன்னை நான் பார்க்கவே தினம் தள்ளாட்டமே, உன்னை நான் சேர்வதோ ஒரு போராட்டமே. இன்னும் இன்னும் இந்த காதல் என்ன செய்யுமோ?
மனதுக்குள்ளே வந்து அலைப்பாயுமே உயிரும் நீ அடி மௌனம் ஏன் அடி காதலை என்னிடம் சொல்மயிலே எனக்குள் வந்திட என்னை சேர்ந்திட தடைகளை தாண்டி வா வெளியே எல்லாம் புதிதாய் தோன்றுது இங்கு உன்னாலே